ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குண்டான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்ன காரணம்னா, நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை. ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும். எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். இதை வந்து சுபமாக கொடுக்குமா, இது கரெக்டாக நடக்குமா, இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா, குருவுடைய பார்வை இருக்கா, குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன். ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020, ராகு கேது செப்டம்பரில். சனியுடைய ரோல் என்ன? சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன். உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக, நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும். நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள், பல வருடங்கள், பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும். இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும், குரு எந்த இடத்துல இருக்கும், ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா செப்டம்பரில் 13 குரு வக்ர நிவர்த்தி, 29 சனி வக்ர நிவர்த்தி, 23 ராகு கேது பெயர்ச்சி, நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி. இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல, அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார், தனுசுலேருந்து மகரம் நீச்சம், அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும். சனி மகர ராசியில், ராகு ரிஷபத்தில், கேது விருச்சிகமில். இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும், ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ராசி, என்னுடைய லக்னம், என்னுடைய தசாம்சம், என்னுடைய நவாம்ச பாவம், என்னுடைய தசா புக்திகள் என்ன, எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது, என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும், டீட்டெயிலாக வேணும், அக்யூரேட்டாக வேணும், நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், யூஎஸில் பிறந்தேன், ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா, இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம். மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில், உங்கள் மொபைலையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி ஃபோர் பிளானட்ஸுடைய ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து நெக்ஸ்ட் 8 உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். மேஷராசி, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட்ஸ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல மேஷத்துக்கு எந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும். மேஷத்துக்கு குருவும் சனியும் தான் ரொம்ப முக்கியமான பிளானட்ஸ். என்ன காரணம்னா, குரு வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூன் பிளானட், ஒரு ஒரு வகையில் வந்து ஒரு யோகம் வேணும், ஒரு அதிர்ஷ்டம் வேணும், குரு பலம் வேணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், இல்லை வேலையில் முயற்சி எடுக்கிறீங்க, உங்கள் கரியரை வந்து எப்படி நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா, குருவுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் மேஷ லக்னம் இல்லை மேஷ ராசி. ஏன்னா நான் நிறைய வாரங்களில் சொல்லியிருக்கேன், லக்னம் ரொம்ப முக்கியம். லக்ன அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். ராசி அடிப்படையில் உங்கள் மனம், உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய கட்டுப்பாடு, இல்லை உங்களுடைய மனதில் உள்ள ஃபோக்கஸ் இதுதான் ராசி பலன் சொல்லக்கூடியது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலன் இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிட் என்ன பண்ண போகுது, நவம்பர் 19 வரையில் உங்களுக்கு குரு வந்து தனுசில் 9 இடத்துல, இது வந்து ஃபார்ச்சூன் ஹவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நவம்பர் 19 குருவுடைய டிரான்சிட் நடக்கும்போது 10 குரு வந்தால் பதவிகளில் மாற்றம் வரும். ஸோ கரியர் பாயிண்டில், கரியர் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரப்போகுது. அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது உங்கள் பேர்த் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் அது டிசைட் ஆகும். உங்கள் தசா புத்தியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். சனியும் குருவும் ஒன்றா இணையுது. இப்போ நம்ம வந்து சனியும் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். குருவும் குரு ஒரு பக்கம், சனி ஒரு பக்கம். இந்த சனியும் குருவும் ஒரே வீட்டில் இணையிறதுனால இந்த நீச்சமான குரு, இது ஒரு பலகீனமான ஒரு பிளானட்டாக இருக்குது, நீச்சமான வீடு, இதுக்கு பெருசாக வந்து ஒரு எனர்ஜி கிடையாது, ஸோ நல்ல பலன்களை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம எடுத்தால் கூட, நீச்சத்தன்மையை நீக்கக்கூட வகையில் அந்த சனியோடு இணையிற குரு, ஸோ சனியோடு இணையிற இந்த குரு அந்த நீச்சத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும். அர்த்தம் பலகீனமான பொசிஷன்லேருந்து இது பலம் அடைய ஆரம்பிக்கும். அதுதான் சனியோடைய ஸ்ட்ரென்த், ஆடிட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 10 இடத்துல சனி 10 கூடையானா இருக்கார், அதே 10 இடத்துல குரு 9, 12 கூடிய குருவாக இருக்கார். இவர் என்ன செய்ய போகிறார், உங்கள் வேலையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கரியரில், உங்களோட ஃப்யூச்சர் பிளானில்
சேஞ்சஸ்க்காக உங்கள் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போவே நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது பண்ணணும், வி ஹாவ் டு சேஞ்ச், நம்ம வேறு ஜாப் போகலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த ஃபீல்டில் நீங்கள் சார்ந்திருந்தாலுமே இது மாதிரி எண்ணங்களை ஏன் தூண்டிவிடுனா, ஒரு கிரகம் வந்து அந்த ராசிக்கு பத்தாம் இடத்தை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கரியரை தான் அது பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். சரி, இப்போ இந்த பத்தில் உள்ள சனியும் குருவும் இதோடைய பார்வைகளை எங்கே போய் பதியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதோடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹவுஸ் ஸ்ட்ரைட்டாக அதோடைய பார்வை வந்து நான்காம் இடம், உங்களுடைய ராசிக்கு வந்து நான்காம் இடமான கடகத்தில் போய் விடும். ஸோ மகரமில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் அந்த பார்வையை நேராக கடகமில் கொண்டு போய் விடப்போகுது. இந்த கடகமில் விழுதுனால என்னென்னா, லொக்கேஷன் சேஞ்ச், யாருக்காவது வீடு மாற்றணும், இல்லைனா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், வேறு கண்ட்ரியில் இருக்கணும், இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் நான் மூவ் பண்ணி போகணும், இந்த ஐடியாஸ் இருந்தாலும் இது நடக்கும். இது வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம ராகு கேது இப்போ சேர்த்து கனெக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா நான்கு கிரகங்களுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத நம்ம கிளியராக இன்னும் பார்ப்போம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல ராகு. இந்த ராகு வந்து யோகக்காரகன் சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம். நம்ம தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம், இப்போ கம்பைண்டாக கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். குரு சனி பத்தாவது வீட்டில் பொசிஷன் ஆகுது. இது வந்து நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சனி ஆல்ரெடி தேர், பட் குருவுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு நவம்பரில் என்ட்ரி. இப்போ ராகு வந்து உங்களுக்கு செப்டம்பரில் எக்ஸாக்டாக மேஷத்துக்கு செகண்ட் ஹவுஸ்னால் ரிஷபம்ல வந்துடும். இப்போ ரிஷபத்தில் ராகு வந்தால் பொதுவாக அது நல்ல பலன் ராகுவுக்கு. அதே ரிஷபத்தில் ராகு வரும்பொழுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பிளானட், அதாவது யோகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு வந்து ஒன்ஸ் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துக்கு என்ட்ரி ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு அதிபன் சுக்கிரன். இந்த மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். எப்படி பார்த்தாலுமே 12 மாதங்களில் 5 மாதங்கள் சுக்கிரன் சரியான இடத்துல இல்லைனாலும் கூட 7 மாதங்கள் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஃபேவரான இடத்துக்கு வந்துடுவார். அப்போது ராகுவுடைய என்ட்ரி ரிஷபம், அந்த வீட்டுக்கு அதிபன் சுக்கிரன், இந்த சுக்கிரனுடைய டிராவல் வந்து ஒரு வருஷத்தில் 7 மாதங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்க போதுன்னு அர்த்தம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ராகு உங்களுக்கு தனஸ்தானம், உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த், உங்களுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு வரார். குருவுடைய பார்வை நேராக ராகு மேலே விழும். இது நவம்பர்லேருந்து விழ ஆரம்பிச்சிடும். பட் ராகுடைய என்ட்ரி உங்களுக்கு செப்டம்பர் 23rd. அந்த இடத்துல குரு வந்து எப்போ எங்கே இருப்பார்னா தனுசில் தான் இருப்பார். சனி உங்களுக்கு மகரமில். இப்போது ராகு சனியுடைய இந்த காம்பினேஷன் எடுத்து தனியாக பார்த்தோம்னா, ராகு மிதுனத்தில் இருந்து சனி வந்து உங்களுக்கு மகரத்தில் இருக்கும்போது அது வந்து சஷ்டாங்கம்னு சொல்கிறோம். ராகுடைய டிரான்சிட் நடந்த பிறகு சனிக்கும் ராகுக்கும் 5 and 9 கனெக்டிவிட்டி. இது வந்து ஃபேவரபிள் கனெக்டிவிட்டியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ராகு குரு சனி மேஷம்க்கு ஃபேவரபிள் சைடில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர் அண்ட் மணி, ஃபினான்ஸ், வெல்த் எப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ண போகிறீங்க, இதெல்லாம் மேஷம்க்கு வந்து ராகு ப்ளஸ் சனி ப்ளஸ் குரு வந்து ஃபேவர் பண்ணதுன்னு அர்த்தம். இப்போ கேது வந்து 8th இடத்துல இருக்குது. இந்த கேது ஏதாவது நெகட்டிவ் பண்ணிவிடுமா, வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கேது இருக்கிற வீடு வந்து விருச்சிகம் ஸ்கார்பியோ. இந்த விருச்சிக வீட்டுக்கு அதிபன் செவ்வாய், உங்கள் ராசிநாதனம் செவ்வாய். ஸோ செவ்வாயுடைய வீட்டில் இந்த கேது இருக்கிறதுனால இது உடல் ரீதியான சில உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக உங்களுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன சான்ஸ் இருக்குது. அது கூட உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு மார்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய மற்ற கோள்கள் வலுவாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் வராது. கோள்கள் பலகீனமாக இருந்து நோய் ஸ்தானத்துக்குள்ளான திசை நடந்தால் மட்டும்தான் நோய்கள் வரும், அல்லஸ் அது வராது. அதனால தான் உங்கள் பேர்த் சார்ட்டை எப்பவுமே பார்த்துக்க சொல்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பண யோகத்தையும் தன யோகத்தையும், கேது 8th இடத்துல சில ஆரோக்கிய கெடுதலையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரையில் மற்ற ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த குரு 10th இடத்துல இருக்கும்போது பதவி மாற்றம், பதவி முன்னேற்றம்லாம் உண்டு. அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் வரைக்கும் பொசிஷன் ஆகிறது, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பனராக நீங்களே ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஒரு ஆப்ஷன் இந்த குரு கொண்டு வரும். அதுதான் பத்தில் குரு. இது குரு ஒருவேளை பேர்த் சார்ட்டில் வீக்காக இருந்தால் அது நெகட்டிவான சைடில் கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுவும் உங்கள் பேர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணிங்க. பட் ஓவரால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வெல்த் வைஸ், உங்களுடைய இன்கம், உங்களுடைய கரியர் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் இயர் 2021 நெருங்கிட்டுருக்கு. இந்த 2021 ஏதோ பெரிய மாற்றங்களுக்கு தயாராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது மேஷத்தை பொறுத்த வரைக்கும். மேரேஜ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த ராகு கேது 2 வரதுனால சில தடங்கல்களை ஏற்படுத்தும். குருவுடைய பார்வை ராகு மேலே விழுறதுனால தடங்களை அதுவே தானாக நீக்கும்னு அர்த்தம். ஒரு தடங்கள் மாதிரி ஏற்படும், அதுவும் அப்புறம் நீங்கும். ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். அப்படின்னா ஒரு வைத்தியம், உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவம், உங்களுடைய மெடிசன் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஃபேமிலியுடைய ஹெல்த் ப்ளஸ் உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான், ஃப்யூச்சருக்கு உண்டான பிளான், இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு விதையை நீங்கள் விதைக்கிறதுக்கு உண்டான சரியான காலம் இந்த 2020 செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணலாம். மேஷம் ஆல் 4 பிளானட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 70-80% உங்களுடைய ஃபேவரபிள் சைடில் தான் இருக்குது. பெஸ்ட் விஷஸ். ரிஷபம் ராசி, இந்த ராகு கேது குரு சனி இதோடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ரிஷபம், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் வந்து சனியும் குருவும் தான்.
காரணம் குரு வந்து ரிஷபத்துக்கு டோட்டலாக அது வந்து ஒரு எதிர்ப்பு தரக்கூடிய கிரகமாக எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் லாபாதிபதினு எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் அஷ்டமாதிபதி, இல்லை ரிஷபத்துக்கே வந்து எதிர்முறையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு. ஸோ குரு வந்து நமக்கு என்னென்ன ஸ்தானம் பலம் எழுந்திருக்கணும், இல்லைனா பலகீனமாக இருக்கணும், இல்லை மற்ற பிளானட்டோட சப்போர்ட்டில் இருக்கணும், அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஃபேவர்னு அர்த்தம். இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, சனியும் குருவும் எப்படி இணைய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகரமில் சனியுடைய என்ட்ரி இது வந்து ஜான்வரியே உங்களுக்கு வந்து நடந்தது. இருந்தாலும் இப்போ வக்ரம் அடைஞ்சது, சனி பின்னோக்கி சென்றதுனால சில பலன்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பிளான் இருந்தாலும் கூட அது நடக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய கால அளவில் இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த செப்டம்பர் 29th உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையும். அதாவது தன்னுடைய பின்பகுதி, தன் அந்த சனி வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பேக் சைடில் அது வந்து பின்னோக்கி பயணம் பண்ணதால, ஆன்டி கிளாக்வைஸ் மோஷனில் வந்து பயணம் பண்ணதால் அது இந்த 29th of September உங்களுக்கு வந்து டைரக்ட் மோஷன் எடுத்துரும். அப்படின்னா அது வந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சனியுடைய நகர்வு எப்போல்லாம் ரிஷபமுக்கு ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கோ அப்போல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து முதல்ல அந்த விதியை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். அவங்களுடைய விதி என்ன, அவங்களுடைய கடினமான கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய போராட்டங்கள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய நேரம் தான் அந்த சனியுடைய ஒரு பலன். ஸோ சாட்டர்ன் முதல்ல நமக்கு வந்து ஃபேவராக இருக்குன்னு எடுத்துக்கலாம் ரிஷபத்தை பொறுத்துக்கும். இப்போ பாருங்கள் ஆடிட் அட்வான்டேஜாக என்னென்னா, குரு வந்து உங்களுக்கு சனியோட இணைய போகுது. இது நவம்பர் மாதம் 19th குருவுடைய பெயர்ச்சி நடக்கும்போது குருவும் சனியும் ஒன்றா இணையும். எந்த இடத்துல இணையும், மகரமில் இணையும். அந்த இடத்துல குரு நீச்சம் அடையும், பலகீனமான குருவாக இருக்கும், நீச்ச பங்கமும் அடையும். ஸோ நீச்சத்தன்மையும் நீக்க போகுது, பட் ஆனால் நீச்சம் அடைஞ்சு சனியை சார்ந்து தான் அந்த பலத்தை அடைய போகுது. ஸோ சனி தான் உங்களுக்கு டாமினேட்டிங் பிளானட். சனியை சார்ந்து குரு வர்றதுனால அந்த பார்வை வந்து நேராக ரிஷபத்தில் போய்விடும். ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு சனியாலையும் உங்களுக்கு வந்து 9th ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூனில் உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் பிளேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் குருவுடைய பார்வையும் உங்கள் மேலே விழும்பொழுது சுபமான தன்மைகள், நீங்கள் வந்து ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி இது வரைக்கும் அது நடக்கலை, இன்னும் அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கேட்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த முறை அந்த குருவுடைய பார்வை வந்து அந்த மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் உங்களுக்கு கேட்க வைக்கும். இது வந்து நீங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம். இல்லை கரியரில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 40s இருப்பாங்க, 40s 42s இருப்பாங்க, ரொம்ப நாளாக ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். இந்த முறை நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்குன்னு சில பிளான்ஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ காலம் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போது சாட்டர்ன் வந்து 9th கனெக்ட் பண்ணியிருக்கு, குருவும் வந்து உங்களுக்கு 9th கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டு பிளான்ட்டும் உங்களுக்கு என்ன ஆக்டிவேஷன் கொடுக்க போகுது உங்களுக்குன்னா, இந்த பிஸ்னஸில் ஒரு நியூ பிகினிங், லைஃப்பில் வந்து ஒரு நியூ சாப்டர் அப்படிங்கிறத பிகின் பண்ணுறதுக்கு இது ஒரு லெசனாக, இது ஒரு குட் டைமாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ண முடியுது. ரெண்டாவது, சில பேருக்கு ஃபேமிலி பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருமணம் பண்ணி அந்த திருமணத்தை ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கையை இழந்திருப்பாங்க, குறிப்பாக வந்து பெண்கள். அடுத்தது செகண்ட் மேரேஜுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போது செகண்ட் மேரேஜுக்கு நான் லைஃப் இன்னும் எனக்கு அமையலையே, ஏன்னா 8th வந்து இது வரைக்கும் சனி இருந்தது, ஸோ இன்னும் சரியான பார்ட்னர் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு எப்போ தான் இன்னொரு மேரேஜ் நடக்கும், என் லைஃப் எப்போ தான் நான் செட் பண்ணிப்பேன். இது மென்னுக்கு வந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மனைவி இழந்தவங்க உண்டு, பிரிஞ்சவங்க உண்டு, கசப்பான அனுபவங்களோட வாழ்க்கையில் வாழ்கிறவங்க உண்டு. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு நிவர்த்தி கிடைக்கும், எப்போ வந்து ஒரு சாப நிவர்த்தி மாதிரி எப்போ கிடைக்கும்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 9th 9th இடத்துல வரும்பொழுது இதுக்கும் வந்து ஒரு நிவர்த்தி கொடுக்கும்னு அர்த்தம். இப்போ ராகுக்கு ஏதோ நம்ம கனெக்ட் பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். ராகு வந்து ரிஷபத்திலே வரப்போகிறார், கேது வந்து உங்களுக்கு எங்கே இருக்காருனா விருச்சிகமில். ஸோ ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, 1 and 7. சரி, பொதுவாக ராகு கேதுக்கள் 1 and 7 வந்தால் திருமண வாழ்க்கையை கெடுக்கும், குடும்ப வாழ்க்கையில் வந்து கோளாறுகள் செய்யும், கல்யாணம் நடக்கிறத தடங்கள் கொண்டு வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு பொதுவான பலனாக இருக்குது. இது அப்படி தான் செய்யுமா நம்ம எடுத்து பார்க்கணும். ராகு வந்து ரிஷபத்தில் வரும்போது ராகு வந்து ஒரு குழப்ப கிரகம், பயம் உண்டு பண்ணுறது, குழப்பத்தை கொடுக்குறது, ஒரு தேவையற்ற கனவு இல்லை தேவையற்ற அச்சம், இந்த மாதிரியான ஒரு ஃபியர், அன்வான்ட் தாட்ஸ், இது நடக்காதெல்லாம் நடந்துருமோன்ற ஒரு உணர்வை கொடுக்குறது தான் ராகு. ஸோ இப்போ ராகு வருதே, இப்போ நெகட்டிவ் தானே அப்படின்னு எடுத்திங்கன்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ராகு வந்து ரிஷபமில் வரும்பொழுது ரிஷப ராசிக்காரர்களுடைய மனநிலையை வந்து ஒரு குழப்பம் செய்யும், கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். இருந்தாலும் குருவுடைய பார்வையை ராகு மேலே விழும்பொழுது குழப்பத்திலேருந்து தெளிவும் கிடைக்கும். இப்போது குழம்பாத மனிதன், பிரச்சனைகளை சந்திக்காத மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. குழம்பிய மனிதன், பிரச்சனைகளை சந்தித்த மனிதன் முன்னேறதுக்குள்ளான தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் குருவுடைய பார்வை. இது நவம்பர்லேருந்து. ஸோ ராகுடைய என்ட்ரி உங்களுக்கு செப்டம்பர் 23rd, குருவுடைய பார்வை நவம்பர் 19th. இப்போ பாருங்கள் ராகு, அது மேலே குரு பார்வை, சனி 9. ஸோ உங்களுடைய விதிகள்லாம் எப்படி ஆகும்னா, இதுவரைக்கும் இருந்த கடினமான சூழல்கள் மாற்றப்படக்கூடிய ஒரு மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இதை எடுத்துக்கலாம். கேது வந்து உங்களுக்கு 7th இந்த 7th இடத்துல கேது இருந்தால் இது வந்து கெட்டதாக நல்லதான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கேது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே பெரிய நன்மைகளை செய்கிறது கிடையாது. பட் விருச்சிகமில் இருக்கிறதுனால இந்த கேது மேலே கிரகங்கள் பார்வை இருக்கான்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த கிரகத்துடைய சுபத்தன்மையான பார்வைகள் வந்து கிடையாது. அப்போ கேதுவால் என்ன நடக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துப்போம். கணவனால் மனைவிக்கோ, மனைவியால் கணவனுக்கோ சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் காரணமாக கொஞ்ச காலம் பிரிஞ்சிருந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கரியரில் சில பேர் ரொம்ப பிஸியாக என்கேஜ் ஆகிற அளவுக்கு இந்த கேது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் நம்ம வந்து பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஸோ ரிஷபமை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது குரு சனி கூட்டணி கூட்டணியுடைய பெயர்ச்சி அடுத்த ஒரு ரஃப்லி நம்ம ரொம்ப மினிமமாக எடுத்தால் கூட 8 மந்த்ஸ் குரு அதே பொசிஷனில் இருக்க போகிறார், 2.5 வருஷம் சனி அதே இடத்துல இருக்க போகிறார், ப்ளஸ் ராகு கேதுகள் 1.5 வருஷம் வந்து அதே பொசிஷனில் இருக்க போகுது. இதோடைய ஒட்டுமொத்த பலன்களாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். செப்டம்பர்லேருந்து, அதாவது செப்டம்பர் 2020 உங்களுக்கு வந்து ரஃப்லி ஏப்ரல் 2021 வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதோடைய பலன்கள் என்ன கொடுக்க போகுதுன்னா, உங்களுக்கு இந்த கூட்டணிகள் மாற்றங்களுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய கடன், ஏன்னா நிறைய பேர் வந்து ரிஷபத்தில் இருந்தால் கடன் அதிகப்பட்டிருக்காங்க, அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில் இந்த சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழும். 9ல் சனி இருந்தால் சனியுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல துலாமில் விழும். அந்த துலாமில் விழும்பொழுது கடன், நோய், எதிரிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இந்த சனியுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஷபம் சுபமான தன்மைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் நல்ல ஒரு முயற்சிகளுக்கும் ஒரு அஸ்திவாரம் இடக்கூடிய ஒரு நேரம் காலம் இந்த மாதம் செப்டம்பர்லேருந்து 2020 உங்களுக்கு பிகினிங் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெஸ்ட் விஷஸ். மிதுனம் ராசி. இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த குரு சனி ராகு கேதுடைய டிரான்சிட் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து குருவுடைய மூமெண்ட் அண்ட் சனியுடைய மூமெண்ட் எடுத்துப்போம். சனி குரு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் கம்பைண்டாக இணைய போகுது. இந்த 8ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி வந்து ஜனவரியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மிதுனத்துக்கு இது வந்து ஒரு ஃபேவரபிள் ஹவுஸாக நம்ம பார்க்கணும். 8th ஹவுஸ் லார்ட் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால சனி வந்து ஒரு 50% நம்ம வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஒரு 50% வந்து சில ஸ்ட்ரகிள்ஸை வந்து சனி கொடுக்க போதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் எந்த மாதிரியாக இருக்கும், ஒரு விதி கிரகமான சனி எட்டுக்குடியவன் சனியாகவே மிதுனத்துக்கு வந்து அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடங்கல்களை வந்து அதிகமாக உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். மனிதனுக்கு வந்து இந்த தடை கற்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் வந்து தடங்கல்கள், எதிர்ப்புகள், டிலே, அப்ஸ்டக்கல்ஸ், அன்வான்ட் அப்ஸ்டக்கல்ஸ் இதெல்லாம் அந்த சனி வந்து உண்டு பண்ணும். அதே இடத்துல குருவும் போய் இணைய போகுது. ஸோ குரு வந்து 7th அண்ட் 10th ஹவுஸ் லார்ட், 7-10 அதிபனாக குரு வந்துடுறார். இந்த 7-10 அதிபனான குரு வந்து சனியோட இணையும் பொழுது அதோடைய பவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகுமா இல்லை வீக் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, சுபகிரகமான குருவும் வந்து மறைவு ஸ்தானத்தை போய் அடையுது. ஒரு வகையில் சனி வந்து ஒரு அசுபக்கோள் 8ஆம் இடத்துல இருக்குது, இன்னொரு வகையில் குரு வந்து சுபக்கோள் அதுவும் 8ஆம் இடத்தை மறையுது. இது வந்து மிதனத்துக்கு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, சிரமங்கள் சவால்கள் வந்து நிறைந்த ஆண்டுகளாக தான் அமையப்போகுது. இப்போ சவால்கள் அப்படின்ற போது நம்ம வந்து மனம் அப்படியே துவண்டு போயிடக்கூடாது, நமக்கு வந்து எல்லாம் நெகட்டிவாகிடுமோ அப்படி நெகட்டிவ்னு கிடையாது. நம்ம லைஃப்பில் எது நடந்தாலுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த அக்செப்டன்ஸ்க்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணால் சேலஞ்சை வந்து அதிகமாக கொடுக்க போகுது. ஸோ 8ஆம் இடத்துல உள்ள சனி என்ன பண்ணோம்னா, லைஃப்பில் எட்டாத சிகரத்தை ஒரு மனிதன் எட்டணும்னா அதுக்கு அதிகமான சவால்கள் வரும். கடினமான போட்டிகள் யார் வந்து தேர்வு எழுதி அவங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்த பதவிகள் அடைய முடியும். அதே மாதிரி லைஃப்பில் ரொம்ப ஹார்ட் டாஸ்க் லைஃப்பில் வந்து யாருக்கு அதிகம் கிடைக்கிதோ அவங்க தான் வந்து உயரத்தை அடைய முடியும். அந்த மாதிரி 8ஆம் இடத்துல சனியும் குருவும் இணையும் பொழுது லைஃப்பில் எக்ஸ்ட்ராடினரி சேலஞ்சஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்ட்ராடினரி சேலஞ்சை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இதிலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்செப்ஷன். நீங்கள் எப்படி வந்து அதை பார்க்க போகிறீங்க, எப்படி அதை வந்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரான இடத்த நகரில், அப்போ அன்ஃபேவரபிள் பொசிஷனில் பிளானட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு சேலஞ்சஸ் நிறைய கொடுக்கும். மற்றவங்களுக்கு வந்து சாதாரண சவால்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினியாக ஒரு சவால் இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஹெல்த் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு மனிதன் வந்து போருக்கு போகும்போது எப்படி வந்து தன்னுடைய ஆயுதங்களை பலப்படுத்திக்கிட்டு, தன்னுடைய விதைகளை பலப்படுத்திக்கிட்டு, தன்னுடைய உணவு தானியங்களை பலப்படுத்திட்டு உள்ளே போக முடியுமோ அந்த மாதிரி லைஃப்பில் நெக்ஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் ஏன்னா சேட்டர்ன் அங்கே தான் இருக்க போகிறார், அந்த சனியுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் உங்களை தயார்படுத்தி வச்சுக்கணும்னு அர்த்தம். ப்ரிப்பேர்டாக இல்லைனா, ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிளைண்டாக லைஃப் போகிற போக்கிலே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த சவால்கள்லாம் உங்களை வந்து சங்கடங்களை உண்டு பண்ணுறது மாதிரி கொண்டு போகும். ஒருவேளை யூ ஆர் ப்ரிப்பேர்டு, ஆல்ரெடி யூ ஆர் வந்து வெல் ப்ரிப்பேர்ட், நீங்கள் லைஃப்பில் எது நடந்தாலுமே ஃபேஸ் பண்ண தயார், அந்தளவுக்கு உங்களை நீங்கள் வந்து பலப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நகர்வுகளில் உங்களுக்கு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கட்ஸையும் கொடுக்கும். அந்த சேலஞ்சஸில் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது உங்களுக்கு வந்து நாலேஜ் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்ட்ராலஜி. இப்போ ராகுக்கு எதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குரு சனி வந்து 8ஆம் இடம், ராகு கேதுக்கில் வந்து உங்களுடைய ராசியிலேருந்து விலகி 12ஆம் இடத்துல ராகு, கேது வந்து உங்களுக்கு 6ஆம் இடம். இப்போ இந்த கேது 6ஆம் இடத்துல நீங்கள் இதை அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். 6th ஹவுஸில் உள்ள கேதுவால் உங்களுக்கு எந்த விதமான பாதகமோ இல்லை கெடுபலனோ இல்லை தேவையற்ற உணர்வுகளோ உண்டு செய்யாது. மறைவு ஸ்தானத்தை வந்து எப்போல்லாம் கேது அடையுதோ அப்போல்லாம் அதோடைய நெகட்டிவை வந்து அது மறைக்கணும் அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுடைய எதிரிகளுக்கு தான் வந்து பிரச்சனையை கொடுக்குமே தவிர உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து 3 பிளானட்டுடைய கான்செப்ட் தான் மெயினாக ஒர்க் பண்ணும். ஒன்று வந்து ராகு 12th ஹவுஸ், இன்னொன்று சனி குரு 8th ஹவுஸ், எல்லாமே மறைவு ஸ்தானத்தை கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ராகு 12ஆம் இடத்துல இருந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு 2.5 இயர்ஸில் தான் பிறந்த ஊரை விட்டுட்டு வேறு ஒரு ஊரில் போய் வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேறு ஒரு கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பயணங்கள், பிடிக்காத ஒரு இடத்துல வந்து ஒரு வாழ்க்கை, பிடிக்காத சூழ்நிலையில் ஒரு வேலை, பிடிக்காத தருணத்தில் ஒரு முடிவு, இதெல்லாம் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு கட்டாயப்படுத்தப்படுவீங்க.
ஸோ நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகள் அன்ஃபேவராக இருக்கலாம், நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம், நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்காமல் கூட டிலே ஆகலாம், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதின ஆனால் எனக்கே ஸ்கோர் கிடைக்கல அப்படின்னு ஒரு விரக்தி கூட வரலாம். பட் இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடுங்க. பிளானட்ஸ் வந்து நெகட்டிவான ரூட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இதோடைய பலன்கள் இப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப காலம் இருக்காது, ஏன்னா குருவுடைய டிரான்சிட் வந்து உங்களுக்கு குயிக்காக இருக்கும், அதிசார பெயர்ச்சின்னு உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கும். ப்ளஸ் குரு வந்து 1 இயருக்கு மேலே அந்த இடத்துல இருக்க போகிறதும் இல்லை. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலம், ஒரு 7 மாதங்கள்லேருந்து 8 மாதங்கள், இந்த குறுகிய காலங்களில் அதிகமான சவால்கள் நிறைந்த காலங்களாக இருக்கிறதுனால பெரிய முடிவுகள், புதிய முடிவுகள், முதலீடுகள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த டைம் ஃப்ரேம் எப்போ, செப்டம்பர் 2020 மார்ச் 2021 வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதை யோசிக்கலாம். உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் உதோட ரெஃபர் பண்ணி கன்சல்ட் பண்ணி கூட முடிவெடுக்கலாம், அதுதான் நல்லது. ஏன்னா இந்த பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது. ஓகே, மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்து பார்த்தாலும் சரி, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபேமிலி ஹெல்த், இல்லை உங்களுடைய குடும்ப உறவுகளுடைய பிரச்சனைகள், பண விரயங்கள், கடன்கள், பேங்க் லோன்ஸ், இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தாலுமே இது வந்து சவால்கள் வந்து 10 ரூட்லேயும் உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி வரும். அதனால தான் சொல்கிறேன், பில்ட் யோர் செல்ஃப், உங்களை நீங்கள் வந்து பலப்படுத்த ஆரம்பிங்க, உங்களை நீங்கள் வந்து தகுதிப்படுத்திக்கோங்க, உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்கள் வந்து எவோக் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நிலையாக இருக்க போகிறது கிடையாது, எல்லா காலமும் மாறுறது மாதிரி இந்த காலமும் மாறும். பட் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் குரு வந்து நவம்பரில் என்ட்ரி, அண்ட் ராகு கேதுக்கள் செப்டம்பர் 23 டிரான்சிட். ஸோ ஓவரால் ப்ரிடிக்ஷனாக நம்ம வந்து ஓவராலாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாற்றங்களுக்கு மனம் அதிகமாக ஈடுபடும், ஆனால் மாற்றங்கள் நடக்காமல் உங்கள் சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கும். சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கும் பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டிய பலன் உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபேஸ் யுவர் சேலஞ்ச், வின் யுவர் சேலஞ்ச், ஓவர் கம் எவ்ரி திங். குட் லக். கடகம் ராசி இந்த குரு சனி ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து எப்படிப்பட்ட ஃபேவர் பண்ணோட டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். 4 முக்கியமான கோள்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட் எடுக்குது. எப்படிப்பட்ட டிரான்சிட்டாக இருக்கும், குரு வந்து நவம்பர் 2020 குருவுடைய பார்வை வந்து கடகம் மேலே விழும். ஸோ உங்கள் ராசி கடகமாக இருக்குது அப்படின்னா குரு பார்வையை நீங்கள் ரிசீவ் பண்ணும்பொழுது சுபத்தன்மைகள் அதிகரிக்கணும் அர்த்தம். இது வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் குருவால் ஏற்படக்கூடிய பலன். இப்போது கம்பைண்டாக நம்ம பார்த்தோம்னா சனியும் அங்கே இருக்குது. இந்த 7ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மகரமில் சனி குருவுடைய இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும், 7 குடையவன் சனி 7ஆம் இடத்துல, குருவும் 7ல், இது வந்து திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு, கல்யாண பலன்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வரன், வாழ்க்கை துணை இதெல்லாம் அமையிற ஒரு பிராப்தம் உண்டுன்னு அர்த்தம். இது வந்து குருவும் சனியும் கொடுக்கும். ரெண்டாவது, இந்த குரு சனி சேர்ந்திருந்தால் உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 7 வந்து சனி, அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு 6-9 கதிபன். இந்த 6-9 கதிபனான குரு சனியோடு இணையும் பொழுது ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்தை வந்து கனெக்ட் பண்ணணும், 11th ஹவுஸில். ஸோ ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து ராகுவும், இந்த இடத்துல குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்பொழுது இது கடகத்துக்கு தொழில் ரீதியாகவும் நிறைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். இப்போது இது வரைக்கும் வந்து பெருசாக சக்ஸஸ் வந்து கரியரில் இல்லை, இது வரைக்கும் பிஸ்னஸில் இல்லை ஜாபில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் கூட இந்த மூலம் நடக்கக்கூடிய 2020 டிரான்சிட்ஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் வந்து ஒரு ஃபேவரபிள் சைடில் தான் டைரெக்ட் ஆகிட்டுருக்கு. சனி 7ல இருந்தால் கண்ட சனி, அது வந்து ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயங்களாக இருந்தால் போதும், அதர்வைஸ் அது வந்து பெருசாக உங்களை ட்ரபிள் பண்ணாது. அண்டு குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்பொழுது உங்களுக்கு லாபஸ்தானம் வலுவடைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து உங்கள் லாபஸ்தானம் வலுவடைய ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய கரியர், உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்க்குண்டான ஒரு ஃபோக்கஸ், ஒரு நல்ல இன்புட், ஒரு பிகினிங் அப்படிங்கிறத வந்து நல்ல டைமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ கடகம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ராசியாக எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கரியர் சைடில், அவங்களுடைய பிஸ்னஸ் சைடில், அவங்களுடைய மணி ஃப்ளோ, அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் சர்வீசஸ், ஆரல்ஸ் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய ஹெல்த் அண்ட் அவங்களுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸில் உள்ள அவங்களுடைய விஷஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசைகள் இருக்குது அப்படின்னா அந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்குமே இது ரொம்ப ஒரு ஃபேவரபிள் டைமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கடகம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ராகு வந்து இந்த 11ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும்போது ஹையஸ்ட்டாக இதுதான் பலன் கொடுக்கும். 11th ஹவுஸில் எந்த ஒரு பிளானட் வந்து ஒருத்தருக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து அதிகமான கெயின், அதிகமான ப்ராஃபிட் ஆர் வெல்த் இதில் வந்து சப்போர்ட் கொடுக்கும். ஸோ 11ஆம் இடம்னா என்ன, ஒரு மனிதனுடைய வெற்றியை கொண்டாடுற இடம், ஒரு மனிதனுடைய புகழ், ஒரு மனிதனுடைய கீர்த்தி, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆசைகள், ப்ளஸ் அவங்களுடைய லாபங்கள். லாபங்கள்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கரியரில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு பர்சனல் லைஃப் இருக்கீங்க, உங்களுக்கு கெயின்னால் நீங்கள் என்ன நினைக்கணும் அதான் உங்களுடைய கெயின். எனக்கு இது வந்து லாபம், இது எனக்கு கிடைச்சா பெனிஃபிட், இது எனக்கு ஃபேவர். ஸோ ஃபேவர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சரியாக பொருத்தமாக இருக்கும். ராகு 11ல கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்னோன், என்னன்னே தெரியாது, என்ன நடக்கதே புரியாது,
திடீர்னு வந்து ஜாக்பாட். சில பேர் வந்து ஃபாரினில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து லாட்ரியில் வந்து வின் பண்ணுற சான்ஸ் கொடுக்கும், லக் எனான்ஸ் ஆகும். அன்னோன் திடீர்னு அறிமுகமே இல்லாதவருனால வந்து ஒரு உதவி கிடைக்கும், ஒரு ஒரு சின்ன காண்டாக்ட் கிடைக்கும், அது மூலிமா ஏதாவது கெயின் வரும். சில பேருக்கு மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் கூட அப்படி தான், சடனாக வரனே புரிஞ்சிருக்காது, உடனே ஒருத்தர் வந்து ஓகேன்னு சொல்கிற மாதிரி வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு மிராக்கலாக நடக்குது, திடீர் நடக்குது, எதிர்பார்க்காமல் நடக்குது. இவங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ராகு பலன் இருக்கும். ஸோ ராகு எப்பெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்குதோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் கொடுக்கும். ஒரு சடன் லிஃப்ட், ஒரு சடன் க்ரோத், இதுதான் வந்து ராகு கொடுக்கறது. ராகுடைய தன்மையே அதுதான். அது நீங்கள் வந்து கொடுக்கும்போதோ நீங்கள் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டு தடுக்கவே முடியாது, திரும்பி எடுக்கும்போதும் அது ஏன் எடுக்கிறேன்னு கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் ராகு. ராகு வந்து கொடுத்தால் கோடி கோடியாக கொடுக்குறவர். அதேமாதிரி அவர் வந்து தோஷத்தை பண்ண ஆரம்பித்தாலுமே தடுக்க முடியாத அளவுக்கு மனிதனுடைய புத்தியை வந்து கெடுதல் செய்வார். பட் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை லெவன்த் ஹவுஸில் வரக்கூடிய ராகுவால் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம், அதிகமான கெயின் இருக்குன்னு அர்த்தம். இப்போ குருவுடைய பார்வை வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஏன்னா நவம்பரில் குரு வந்து மகரமில் ரீச் ஆகும்போது இந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ராகு மேலே விழும். ஸோ ராகு மீது குருவுடைய பார்வை விழும்பொழுது அப்போ அந்த ராகு இன்னும் என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ரிஷபமான ஒரு சுப வீட்டில் ராகு இருக்கிறது ஒரு சுபத்தன்மை. குருவுடைய பார்வையை ரிசீவ் பண்ணும்போது இவங்களுக்கு நடக்கிற பலன்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான பலனாக, அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான பலனாக, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லான ஒரு பலனாக, அவங்க லைஃப்க்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறது மாதிரி ஒரு பலனாக இந்த கடகத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நீங்கள் கடகராசி அப்படின்னு வச்சுப்போம், உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடாக, உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மணி, உங்களுடைய வெல்த், உங்களுடைய டெப்ஸ், கடன் நிறைய உண்டாயிருக்கு, இந்த கடனை அடைக்கணும். நான் வந்து நிறைய என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு எய்ம் இருக்குது, எனக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் ரீச் ஆகணும் ஒரு ஆசை இருக்குது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இப்போ சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹவ் ஹை சான்ஸ் திஸ் டைம். இந்த டிரான்சிட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால யூ கேன் டேக் எ சான்ஸ். உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய திசை என்ன, இதை பொறுத்து இன்னும் அது வந்து பூம் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்தாலும் கூட உங்களுடைய பேர்த் சார்ட்டில் உள்ள தசாபுக்திகள் வலுவாக இருக்கா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கடகமில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு. ஒன்று வந்து உங்களுக்கு பூசம், இன்னொன்று வந்து புனர்பூசம், இன்னொன்று ஆயில்யம். இந்த மூன்று நட்சத்திரங்களில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தேர்வு செஞ்சு உங்களுடைய வயது என்னன்னு பார்த்து அதுக்கு தசாபுக்திகளை செக் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிட் எந்த அளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ண போகுதுன்றத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ கடகம் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த டிரான்சிட்ஸில் அதிகமான ஃபேவர்ஸ் நடக்கிற ஒரு ராசி அப்படின்னா அது வந்து கடகம். குட் லக். சிம்மம் ராசி. இப்போ இந்த சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு, சனி, ராகு கேதுவுடைய டிரான்சிட்ஸ் வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிரான்சிட்டை நம்ம எடுக்க போகிறோம். 2020 செப்டம்பர் 23 ராகு வந்து ரிஷபமில் என்ட்ரி ஆகப்படும். இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய ராகு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேவரபிள் ஹவுஸாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் வந்து 10ஆம் இடத்துல வந்து ராகு சந்திக்குதோ, ஒரு எந்த ஒரு சுயஜாதகம் உங்களுடைய பேர்த் சார்ட்டு கூட எடுத்துங்க, நீங்கள் வந்து சிம்ம லக்னமாக இருக்கிறீங்க இல்லை சிம்ம ராசியாக இருக்கிறீங்க, ஆனால் கரெக்டாக 10ல் வந்து ராகு இருக்குது. இப்போ இந்த 10ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால தான் ஒரு அட்வான்டேஜ், ராகுவுடைய பலம்னு அர்த்தம். 9 கோள்களில் யோக கிரகம். யோகம்னா என்ன, உங்களுக்கு வந்து மணி வைஸ் ஒரு பெரிய வெல்த் இருக்குது, பெரிய பணக்காரர் ஆகிட்டீங்க, அது ஒரு யோகம். புகழோடு இருக்கிறீங்க, அது ஒரு யோகம். நீண்ட ஆயுளோட நல்ல பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்க, அது ஒரு யோகம். எந்த ஒரு விஷயத்தை ஈடுபட்டாலும் ஜெயிக்கிறீங்க, அது ஒரு யோகம். இந்த மாதிரி யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராகு தான். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் முதல்ல ராகுவுடைய பொசிஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ராகு ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கே வந்து அது அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகப்படுத்தும். ராகுனா மல்டிப்புள். ஸோ சிம்மத்துக்கு இந்த முறை ராகு வந்து 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த 10th ஹவுஸ் அப்படிங்கிறது மல்டிப்புள், மல்டிப்புள்னா 10th ஹவுஸ்னால் முதல்ல என்ன, உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கர்மா, உங்களுடைய ப்ரொஃபஷன். ஒரு 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 பெண்ணை வந்து நம்ம ஹோம் மேக்கர், அவங்க வந்து வீட்டை தான் பார்த்துக்குறாங்க, வீட்டை நிர்வகிக்கிறாங்க, கணவனை குழந்தைகளை நல்லா பார்த்துக்குறாங்க, தன்னுடைய குடும்ப உறவுகளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அதுவும் ஒரு பொறுப்பு தான். இப்போ ராகு அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு பற்றில வந்தால் கூட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கூடுதல் பொறுப்பை கொடுப்போம், எக்ஸ்ட்ராவாக. இது வரைக்கும் கார் ஓட்ட கற்றுக்காதவங்க கூட கார் ஓட்ட கற்றுக்குவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு இன்னொரு 4 வேலையை சேர்த்து பார்ப்பாங்க. நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து சிம்ம ராசி, ஏதோ நல்லா பண்ணணும், லைஃப்பை வந்து பெட்டராக பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. இந்த ராகு 10ஆம் இடத்துல வருது, ஒரு இன்கமுக்கு பதிலாக டபுள் இன்கம் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு ஒரு தாட் வரும். இந்த ராகு எப்போல்லாம் 10ஐ கனெக்ட் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து ஒரு டியல் இன்கமாக இருந்தால் நல்லாயிருக்குமே, வேறு ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்குமே, இன்னொரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற தாட்டை வந்து அது டெவலப் பண்ணும். அதுதான் அந்த ராகுவுடைய வேலை. ராகுனா மல்டிப்புள்.
ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு என்ன பண்ண போகுதுன்னா, செப்டம்பர் 23 ஆன்வர்ட்ஸ் 2020லேருந்து ஒரு 1.5 வருஷம் இருக்க போது உங்களை வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு என்ன வழின்றத திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு இன்புட் ரெடி பண்ணும், அதுக்கு ஏதாவது சோர்ஸை தேடிட்டுருக்கும். இப்போ அப்படி தான் வந்து இந்த ராகு உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகும். இது வந்து நடக்குமா நடக்காதா? சரி, இது வந்து மைண்டில் வந்து ராகு கொடுக்குது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த கம்பைண்டாக பார்க்குற போது குருவை எடுத்துக்கணும். இப்போ குருவுடைய ஒரு சுபத்தன்மை, ஒரு ஒரு பிளானெட்லேயே வந்து பாசிட்டிவ் பிளானெட், ஒரு அங்கீகாரம், நான் சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் குரு தான் கொடுக்கும். இப்போ குருவுடைய பார்வை ராகு மேலே விழுந்தால் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஆசைகளோடு நிற்காமல், ஏன்னா ராகு வந்து ஒரு ஷேடோ பிளானெட், ஒரு ஆசைகளோடு இல்லாமல் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா குருவுடைய பார்வை விடும். அது நவம்பர் 19 குருவுடைய பார்வை நேராக சிம்மத்தில் போய் விடும், அதாவது சாரி சிம்மத்துக்கு இந்த பத்தில் உள்ள ராகு மேலே விடும். இப்போ ராகு மேலே குருவுடைய பார்வை நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ராகு என்ட்ரி வந்து செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ முதல்ல ஐடியாஸ் டெவலப் ஆகுது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மீன்ஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து இந்த இந்த பிளானட்டுடைய டைரக்ஷன்ஸுடைய ஒரு பலனாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் மெயின் பலனே சிம்மத்துக்கு. இப்போ சனி என்ன பண்ணுவாங்க, டம்மியாக சனி வந்து வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, 6th ஹவுஸில் வந்து சாட்டனுடைய மூமெண்ட். இந்த 6ஆம் இடத்துல உள்ள சனி ஆக்சுவலாக பெரிய அட்வான்டேஜ். சூரியனுடைய மகன் தான் சனி. நீங்கள் வந்து சாஸ்திரப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மகன் சனி. சூரியன் வந்து லார்ட் ஆஃப் லைட். நம்ம வந்து அதிகாலையில் எழுந்துக்கிறோம், ஒளி நமக்கு வந்து ஒரு லைட், ஒரு பிரைட்னஸ், எனர்ஜி, எனர்ஜியே சூரியன்கிட்ட தான் வரும். அதில் தான் அதிகாலையில் சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ உங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து வரும், சூரியன்கிட்ட இருந்து வருது. ஒரு மனிதனுக்கு வந்து டார்க்னஸ், அவனுடைய லைஃப்பில் வந்து கடைசி காலம், லைஃப் வந்து அவ்வளோதான், நோ மோர் லைஃப். அப்போது ஒரு மனிதனுடைய அந்த கடைசி நிமிடங்கள், சுவாசத்துடைய கடைசி நிமிடங்கள் தான் சனி கொடுக்கறது. இப்போ சூரியன் வந்து பிகினர், சனி வந்து ஒரு விஷயத்தை எண்ட் பண்ணுறாரு. இப்போ எண்டுக்கு ஒரு பிளானட்டே இல்லைன்னா அப்புறம் லைஃப் யாருமே வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் ஒரு தத்துவாஸ். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் அதிபதியாக இருக்காருன்னு சொன்னோம்னா, சனி வந்து அதுக்கு நேர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்குது. அந்த பிளானட் உங்களுக்கு மறைவான ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி போகும்பொழுது மினிமைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ மினிமைஸ் பண்ணும்போது இந்த சூரியனில் பிறந்தவங்க, அதாவது சூரியனுடைய ஆதிக்கமில் பிறந்தவங்களுக்கு பலம் அதிகம் இருக்கும், அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் இந்த சனி அங்கே தான் இருக்க போகிறாரு. இப்போ 2.5 வருஷம் சனி அங்கே இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னமில் பிறந்தவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து அந்த லைம் லைட்டில் வர்றதுக்கும் அவங்க நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம். அவங்களுடைய கரியர் சக்ஸஸ், அவங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ், அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஹெல்த் லைஃப் அண்ட் அவங்களுடைய மைண்ட், அவங்களுடைய மணி அச்சீவ்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து சனியால் மட்டுமே இவ்வளவு நன்மையை செய்ய முடியும்னு அர்த்தம். சரி, குரு நீச்சமாக இருக்கார், இவர் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் அப்படின்னா, குரு வந்து உங்களுக்கு ராகுவை ஆக்டிவேட் பண்ணி தான் பலன் கொடுக்குமே தவிர இண்டிவிஜுவலாக குருவால் கொடுக்காது. பட் இது வந்து ஒரு குறுகிய மாதங்கள் மட்டும்தான் அந்த குரு வந்து மகரமில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நீச்சத்தன்மை அடைந்தாலும் நீச்ச பங்கம் அடையும். இந்த கடன் வாங்குறதுக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல கடன் கிடைக்கும். குரு 6ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சார்னா உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இதை நீங்கள் சுப கடனாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, சுபமான கடன். சரி, பேங்க் லோன் இல்லாமல் வீடு வாங்க முடியாது, என்ன தான் நீங்கள் 20% 30% உங்களுடைய டவுன் பேமெண்ட் வச்சுருந்தாலுமே பேங்க் லோன் பேலன்ஸ் அமௌண்ட் வேணும். அப்போ இது ஒரு சுபமான கடன் தானே. ஒரு கார் வாங்குறீங்க, அதுக்கும் லோன் வாங்குவீங்க, இதெல்லாம் கடன். ஆனால் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க பட் கடன் வாங்குறீங்க. ஸோ கடன் மூலிமா நன்மை நடக்குதா தீமை நடக்குதா, நன்மை தான் நடக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த குரு வந்து நம்ம ஃபேவராக எடுத்துக்கலாம். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குருவாலையும் சனியாலையும் கடன்களும் பிரச்சனைகளும் உருவானாலும் கூட நன்மையில் முடியுதுன்னு அர்த்தம். ராகுவால் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரத்துக்கு வழியை உண்டு செய்யன்னு அர்த்தம். இதெல்லாம் சிம்மத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது. ப்ரிப்பேர்டாக இருங்க, தயாராக இருங்க, தைரியமாக ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம். குட்லக். கன்னி ராசி ராசிகளில் வந்து ஒரு மாதிரி ஒரு மறைவான பகுதியில் இருக்கிற ராசி இந்த கன்னின்னு எடுத்துக்கலாம். கன்னி பார்த்திங்கன்னா அதிகம் பேசப்படாத ராசியாக கூட இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, ஒரு விசேஷம் இருக்குன்னா கன்னிக்கு வந்து அதிகமான தனித்தன்மைகளை சொல்லப்படாத ஒரு ராசியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கன்னிக்கு நிறைய தனித்தன்மைகள் உண்டு. கன்னி ராசியில் பிறக்கவங்க தான் வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய புத்தி வந்து கூர்மையாக தீட்டப்படுவாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு டீப் கால்குலேஷன், ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து கையாளுறதுன்ற நுணுக்கமான அறிவுலாம் கன்னி ராசியில் உடையவங்களுக்கு உண்டு. கன்னிக்கு எப்படி இருக்குது இந்த கிரகங்கள், 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் என்ன மாதிரியான பலனை தரும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை வந்து மேஜராக எடுத்துப்போம் அப்படின்னா, இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சிகள் எடுத்துப்போம். ராகுகேதுடைய பெயர்ச்சிகளை ஏன் எடுக்கிறோம்? கன்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து கேது, ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்டில்
இந்த கேது வந்து தேர்ட் ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. ராகு வந்து உங்களுக்கு நைன்த் ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லை வந்து ஏதாவது ஒஸ்ட்டாக நடக்குமா? மூணில் கேது இது எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பெருசாக நஷ்டங்களையோ இல்லை கஷ்டங்களையோ கொடுக்குற இடத்துல கேது கிடையாது. ஒன்பதில் ராகு. பொதுவாக ஒன்பதில் ராகு வந்து நெகட்டிவாகவும் எடுத்துக்க மாட்டோம், ரொம்ப ஃபேவர்ஸ் அண்ட் கெயின்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒன்பதாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது பொதுவாக ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு ஃபார்ச்சூன் ஹவுஸ். அந்த இடத்துல ராகு வந்து ஒரு சுபர் பார்வை விழுந்ததுன்னா அப்போ அந்த ராகுவுக்கு வந்து ஒரு சுபத்தன்மை உண்டு, ஏதோ நல்லது செய்வார், ஏதோ ஒரு கௌரவத்தை கொடுப்பார். இப்போ நிறைய பேர் இந்த பிஹெச்டி பண்ணுறேன், நான் டாக்டரேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அந்த ராகு வந்து எப்போல்லாம் அந்த புதனோட கனெக்ட் பண்ணி நைன்த் ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் அவங்களுக்கு நிறைய நடக்கும். பட்டமாக வாங்குவாங்க, புகழ் உச்சியில் போவாங்க. ஸோ இப்போ ராகு வந்து கன்னியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் ராகு ஒன்பதாம் இடம், சுக்கரனுடைய வீடு, நவம்பரில் குருவுடைய பார்வை வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்குது. கன்னிக்கு வந்து 4-7 அதிபன் குரு, அவர் வந்து உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் பெறக்கு இருக்கும். கேந்திராதிபதி தோஷம்னா என்ன? 4 & 7 அதாவது 1, 4, 7, 10 சுபகிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் கேந்திராதிபதி தோஷம். இந்த கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நீச்சம் அடைகிறதுனால இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக? கன்னியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி குரு, கேந்திராதிபதியை தோஷம் பெற குரு, நீச்சம் அடையிறது நல்லது. அஞ்சில் வந்து சனி, ஃபிஃப்த் ஹவுஸ் லார்டு வந்து ஃபிஃப்த் ஹவுஸில், அஞ்சில் சனியோட குரு இணைவு. ஸோ இந்த கன்ஜக்ஷன் என்ன பண்ணோம், ராகு ஒன்பதாம் இடத்துல ராகு மேலே குரு பார்வை. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு கேது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டம்மியாக இருக்கும், ராகு ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வையை பெறும், சனியும் குருவும் ஒன்றா இணையும். ஸோ கன்னிக்கு வந்து ஃபேவரபுளான டைரக்ஷனில் பிளானட்ஸ் மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இந்த 4 பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவர் தான். ஸோ என்ன மாதிரி ஃபேவர்லாம் பண்ணும், உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு அதிகமான யோகத்தை கொடுக்குற ரெண்டு கோள்களில் ஒன்று புதன் இன்னொன்று சுக்கரன், ஆல்மோஸ்ட் முன்னும் பின்னும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. இல்லை இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மாதம் ஏதாவது சரியில்லைனாலும் கூட அடுத்த மாதம் குயிக்காக அந்த பிளானட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப காலம் வக்கரமாக இருக்காது, ரொம்ப காலம் ஒரு இடத்துல நீச்சமாக இருக்காது, ரொம்ப காலம் ஒரு இடத்துல உச்சமாகவும் இருக்காது. அதனால் வேகமாக நகரக்கூடிய மாத கோள்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, கன்னிக்கு குரு சனியால் அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய முயற்சிகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்பதாம் இடத்துல உள்ள ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களை நோக்கி வர வைக்கும். புதன் சுக்கரன் பயிற்சிகள் வந்து மாதந்தோறும் நடக்கிறதுனால சில மாதங்களை நீங்கள் நினச்ச விஷயம் கிளிக் ஆகணும் அர்த்தம். அப்போ கரியர் வைஸ், கரியர் ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தோம்னா குரு சனி பார்வை வந்து 11, ராகு 9. இந்த ஜாதகப்படி அதாவது இந்த கன்னி ராசியைப்படி உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் சாதகம் செய்யும், ஃபேவர் பண்ணும். ஸோ கன்னிக்கு நீண்ட நாளாக ஒரு இடையூறுகளாக, குழப்பங்களாக, இடையூறுகளாக, தடங்கல்களாக, ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே, ஜாபை லூஸ் பண்ணோம், ஜாப் கிடைக்கல, மேரேஜ் நடக்காமல் இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்குது, இன்னும் கூட நமக்கு ஒரு மேரேஜ் கிடைக்கும். நான் கண்ணியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்களை பிறந்தாக்கா கண்டிப்பாக ராகு தசையை சந்திச்சுடுவாங்க. ராகு தசை நடக்கும்போது சில பேருக்கு பேர்த் சார்ட்டில் தோஷம் அடைஞ்ச ராகுவாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை கொண்டு வரும். இதை நம்ம வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ கன்னி ராசிக்கு இந்த முறை இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியும் குரு சனியுடைய பார்வையும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை கூட வந்து ஃபேவரான சைடில் டைரக்ட் ஆகிறதுனால அது ரிலேட்டாக என்னென்ன முயற்சிகள் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இந்த முறை அது வந்து கைகூடி ஒரு நல்ல பலனாக, மாங்கல்ய பலனை கொடுக்கறதுக்கு யோகம் உண்டு. அதுக்கடுத்தது கரியர் வைஸ் நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு ஒரு மாதங்களில் உள்ள கோள்கள் நகரவை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரியர்லேயும் இது வரைக்கும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டப்படுறீங்க, துன்பத்தில் இருக்கிறீங்க, கடனில் இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து மீண்டு எழுந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த கிரகத்துடைய நகர்வுகள்லாம் உண்டு செய்ய போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது சனி வந்து ஃபிஃப்த் ஹவுஸில் பர்டிகுலராக இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணும். அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி அதுக்குண்டான உங்களுக்கு வந்து சப்போஸ் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஜென்மத்திலே நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான கிஃப்ட் அப்படின்னா என்ன, அதுக்குண்டான பிரதிபலன் என்ன, அதெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது சனியோட குரு சேர்றதுனால சுபத்தன்மைகள்லாம் சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய வெளிக்காட்டுதல், அது எப்படி நடக்கிறது, நடைமுறையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை அது காமிக்கும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் வருமான பிரச்சனை இனிமேல் வந்து பெரிதாக தலை தூக்காத அளவுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன், ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். மேரேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தடங்கல்களை சந்திச்சுருந்தீங்களோ அந்த தடங்கல்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய பலன்களை இது கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ், என்னென்ன ஆரோக்கிய தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதிலேருந்து மீண்டு வர போகிறீங்கன்னு அர்த்தம். அவமானங்கள், உங்களுக்கு வந்து உதாசீனப்படுத்தின ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் கூட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால அளவில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஒரு புதிய இடம், புதிய தடம், புதிய வாழ்க்கை, புதிய மாற்றம், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த 4 கோள்களும் உங்களுக்கு உதவிகளாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ராகு கேது குரு சனி மாற்றங்களை என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? ஸோ துலாம்க்கு ஒரு முக்கியமான
ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் என்னென்னா சனி தான். சனி தான் துலாமில் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு பிளானட். ஸோ உச்சமடையக்கூடிய இந்த சனி எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரும்? சனி எந்த இடத்துல இருக்குது? மகரமில். மகரம் வந்து நான்காம் இடம். நான்கில் வந்து சனி இருந்தால் இது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு எடுத்தாலும் கூட துலாமுக்கு வந்து சனி எப்பவுமே ஒரு ஃபேவரபிள் பிளானட். அந்த இடத்துல குருவோட இணையக்கூடிய சனியாக இருக்குது. ஸோ குரு நீச்சம், துலாமுக்கு வந்து டோட்டலாக ஒன்றும் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாத ஒரு குரு, நான்காம் இடத்துல சனியோட இணைவு, இதெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை தரோன்றதை நம்ம இந்த ராகு கேதுவோட ஆட் பண்ணி பார்க்கலாம். ராகு கேதுக்குள்ளே எங்கே வருது? செகண்ட் அண்ட் எயித் ஹவுஸில். இதில் எட்டில் உள்ள ராகு மேலே குரு பாடுற. அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இயர்ஸில் வரக்கூடிய பலன்கள்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான்கில் இருக்கிற சனி உங்களுக்கு வந்து ஒரு வாகன மாற்றம், இடம் மாற்றம், இதுக்கு பலன் கொடுக்கும். நான்கில் எப்போ சனி வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ண வைக்கும், அதேமாதிரி உங்களுடைய ஒரு வீடை வந்து ஷிஃப்ட் பண்ண வைக்கும். இது ரெண்டுத்துக்கும் முயற்சி இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கும். கரியரில் ஏதாவது பலன் தருமா? குரு சனியுடைய பார்வை நேராக டென்த் ஹவுஸில் விழும். இந்த குரு சனியுடைய பார்வை பத்தில் இருக்கும் பொழுது ராகுவுடைய பொசிஷன் எட்டாம் இடம். அப்போது திடீர் இடமாற்றம், ஒரு ஒரு தொழிலை விட்டு சடனாக வேறு ஒரு ஃபீல்டுக்கே ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு கரியரில் ஒரு இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சடன் ஷிஃப்ட் அப்படிங்கிறத அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டட் நடக்கணும்னா உங்களுக்கு ராகுவுடைய ஃபேவர் இருக்கணும். எயித் ஹவுஸில் ராகு இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டடாக சில பேருக்கு நிர்பந்தத்துக்காக மாற வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றில் ஒரு ஃபீமேல் கல்யாணம் ஆக போகுது, கல்யாண மாப்பிள்ள வந்து ஃபாரினில் இருக்கார், நீங்கள் கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கு போக போகிறீங்க. இப்போ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், சில பேருக்கு அது பிடிக்கலாம். ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ சில குழப்பங்கள், கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான பலன்கள் வந்து இந்த சமயத்தில் உண்டு அப்படின்னு எடுத்துங்க. இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனியுடைய பார்வை பத்தாம் இடத்துல விழுதுன்னு சொன்னேன் இல்லையா, இது எப்படி நடக்க போகுதுன்னா, சனி பார்வை பத்தில் இருந்தால் உங்களுடைய பொசிஷன், அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உங்களுக்கும் மேலே உள்ளவங்க ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க உங்களை கம்பல் பண்ணி ஏதாவது ஒரு பொசிஷனில் போட்டு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. இது துலாம் கொண்டு அதுக்குறான ஒரு ஒரு பலன் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் 23 ராகுடைய டிரான்சிட் நடக்கும். நவம்பர் 19 வந்து உங்களுக்கு குருவுடைய பார்வை ராகு மேலே விடும். சனி வந்து செப்டம்பர் 29 வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு அர்த்தம். ஸோ பலனெல்லாம் உங்களுக்கு செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் 1 by 1. ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்காத மாற்றங்களை சந்திக்கிற கால அளவு இந்த காலங்களில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேரேஜ் ரிலேட்டாக ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கேது என்ட்ரி, 8 ராகு. இது வந்து அன்வான்டாக சில தடங்களுக்கெல்லாம் உண்டு பண்ணுறதுக்கு தயார்படுத்தும். உங்கள் பேர்த் சார்ட்லேயும் ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இந்த தடங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. உங்கள் ஜனனகால ஜாதகமில் ராகுக்கு எது தோஷம் இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்காதுன்னு அர்த்தம். இதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் 4 வந்து சனியும் 2 கேது 8 வந்து ராகு இருக்கிறதுனால ஹெல்த்லேயும் வந்து நீங்கள் ஒரு கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும், சேஃபாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 4 குரு சனியுடைய கூட்டணி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஒரு சேஃபாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த்தை வந்து இன்னும் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் மாற்றங்கள் நிறைந்த அடுத்தடுத்த ஆண்டுகளாக இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லா மாற்றங்களுமே சுபமாகவோ உங்களுக்கு பிடிச்சது மாதிரியோ 100% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி மாற்றங்களாக இருந்தாலும் அக்செப்ட் வாட் இஸ் வாட். அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் லைஃப்பில் அது உங்களுக்கு சேஞ்சஸை கொடுக்கும். அது லேட்டாக உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரியும் மாறும். இதுதான் வந்து துலாமை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்கள். நிறைய பேருக்கு வந்து விரக்தி மனநிலை வந்து துலாமில் உண்டு. என்ன காரணம்னா, இப்போது அவங்களுக்கு உள்ள அந்த பிளானட்ரி மூமெண்ட்ஸ், மேஜர் பிளானட் மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு மீட் அவுட் பண்ணாத அளவுக்கு இருக்குது. இதில் குறிப்பாக வந்து பொருள் சம்பாதிக்கல துலாமுக்கு எப்போவுமே ஆர்வம் அதிகம். எப்படியாவது பணம் பண்ணணும், ரொம்ப வெல்தியாக இருக்கணும், நல்ல ஒரு லாவிஷாக லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆர்வம் அதிகம். ஸோ அந்த ஆர்வத்துக்கெல்லாம் இப்போ ஏதோ கையை கடிக்கிறது மாதிரி இன்கம் இருக்கும். முன்னாடி நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம், நமக்கு நிறைய இன்கம் இருந்தது, நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம். இப்போ வந்து ஏதோ பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது, பட்ஜெட் போட வேண்டியதாக இருக்குது, எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது, டெப்ட்ஸ் நிறைய இருக்குது, இந்த கடன் கட்டுறதுக்கே மாசானா பிளான் பண்ணுறதே கரெக்டாக இருக்குது. அந்த சூழ்நிலைலாம் இப்போ துலாமுக்கு வந்து உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸும் வந்து உங்களோட பிளான் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருந்தாலும் கூட இந்த
இந்த சமயத்தில் யோசித்து செய்யறது நல்லது. ரொம்ப அவசரப்பட்டு எந்த பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. காரணம் என்னென்னா, இப்போ உள்ள இந்த கிரகத்துடைய மாற்றங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லதுன்னா, இந்த எட்டில் ராகு இருக்கும்போது இந்த மாய கிரகம்னு சொல்லுவோம் ராகுவை. இப்போ மாய கிரகம் சாய கிரகம் வந்து ராகு என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணும், நடக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது நடக்காமையும் போகலாம், இருக்காமையும் போகலாம். அதனால தான் நிழல் உலகின் ராஜா வந்து ராகுன்னு சொல்கிறோம். அப்போ நிழல் உலகின் ராஜா ராகுனா என்ன, அந்த சினிமாவுக்கு தான் ராகு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஏன்னா அது வந்து ஷேடோ நிழலை தான் நம்ம வந்து படமாக எடுத்து காமிக்கிறோம். அப்போது நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கன்னா, ராகு எட்டாம் இடத்து இருக்கிற காலகட்டத்தில் எப்போவுமே வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணாமல் கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சரியாக வருமா, இந்த பிளான்லாம் கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, திங்க் பண்ணி கன்சல்ட் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸை கேட்ட பிறகு முடிவு எடுக்கிறது நல்லது. நான் ஓவராலாக ஒரு கன்க்ளூஷனாக துலாமுக்கு என்ன சொல்ல வரேன்னா, டேக் மோர் கேர். ஒரு டிசிஷன் எடுக்க முன்னாடி ரொம்ப யோசிங்க, நிதானமாக முடிவெடுங்க, அவசரப்பட வேண்டாம். குட் லக். விருச்சிகம் ராசி இந்த ராகு கேது குரு சனியுடைய கூட்டணி என்ன மாதிரி என்ன பலன் தரும். சரி, விருச்சிகம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏழரை சனி போயிடுச்சு. சரி, ஏழரை சனி போயிடுச்சே, எல்லாமே நல்லதாக நடக்கணுமே, எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணுமே, நாங்கள் யோகமாக இருக்கணுமே, ஏன் ஒன்றும் நடக்கலை? நீங்கள் இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கணும். சனிங்கிறது அவுட் ஆஃப் நைனில் ஒன் பிளானட். சனி தொல்லை கொடுத்தா பெரிய தொல்லை, அதனால் உங்களுக்கு லைஃப்பில் எது நடந்தாலுமே தொல்லையாகவே தெரியும், திருப்தியாக தெரியாது. மற்ற கிரகங்கள் கொடுத்த நன்மையும் செஞ்சுருக்கோம், இதனால் சனியுடைய இடையூறு என்ன பண்ணும், எல்லா நன்மையும் வந்து டோட்டலாக வந்து கிளாஷ் பண்ணுறது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இடையூறு. இப்போ சனி விலகியாச்சு, சனியுடைய நெகட்டிவான ஃபோர்ஸஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சனி என்னென்ன ஃபோர்ஸ் கொடுக்கும், ஹெல்த்தில், ஃபேமிலியில், ஃபினான்ஸில், கரியரில், மைண்டு, உங்களோட ஹாப்பினஸ், எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் வந்து சனி கொண்டு வருது, அது வந்து இப்போ விலகியிருக்கு. ஸோ சனியால் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் விலகியிருந்தாலும் கூட குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ பாசிட்டிவான ஒரு பலன் வந்து ஆக்டிவேட் ஆகணுன்னா ஜூபிட்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட். இந்த குரு ஃபேவராக இருக்காரா? இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு அட் ப்ரெசண்ட் எங்கே இருக்கார்னா தனுசில் இருக்கார். இது பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். பட் நவம்பர் 19th 2020, அதாவது 2020 19ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் குரு வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது, டிரான்சிட். இந்த டிரான்சிட் வந்து ஃபேவராக இருக்கான்னா, மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சதுன்னா விருச்சிகம்க்கு இது வந்து ஸ்கோர் கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதுலேயும் நீச்சம், அதுக்கப்புறம் நீச்ச பங்கம் அடையுது. இப்போது ராகு கேதுடைய டிரான்சிட் எடுத்து பாருங்கள், கேது ஃபஸ்ட் ஹவுஸில், ராகு செவன்த் ஹவுஸில். இந்த குழப்பம் பண்ணுற கிரகம் வந்து கேது. ஏன்னா கேதுக்கு வந்து ஒரு தலை இல்லாத பாம்பு, அதாவது பாம்பின் வால் கேதுவாகவும் பாம்பின் தலை வந்து ராகுவாகவும் இருக்குது. இப்போ வால் மட்டும்தான் இருக்குன்னா புத்தியை வந்து இது வந்து இயக்காதுன்னு அர்த்தம், டம்மி பண்ணும். கேது எப்போல்லாம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயோ இல்லை லக்னாதிபதியோட தொடர்புடையதோ அவங்கள வந்து என்ன பண்ணோம்னா, முதல்ல வந்து வீக்காக டம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த ரூட்டில் போகும்போது தான் அந்த நாலேஜ் அவங்களுக்கு கெயின் ஆகும். இப்போ கேது வந்து விருச்சிகம்ல வர்றதுனால என்ன ஆகுது, இது உச்ச கேதுவாக இருக்கே, பயங்கரமாக பலன் கொடுக்குமே, எப்படி கொடுக்கும்? ஒரு அசுப கிரகம் வந்து ஒரு ராசியில் வந்து உச்சம் அடைஞ்சாலும் ஆட்சி அடைஞ்சாலும் நீச்சம் அடைஞ்சாலும் முதல்ல இதுக்கு வந்து சொந்த வீடே கிடையாது. அப்படி ஒருவேளை உச்சம் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை விழுந்தால் மட்டும்தான் அந்த கேதுக்கு வந்து ஒரு சுபத்தன்மையை அடைய முடியும். இல்லை சுக்கரனுடைய பார்வை விடும், சுக்கரனுடைய பார்வை விழுந்தால் அங்கே ராகுவோட சுக்கரன் கெட்டு போகணும்னு அர்த்தம். ஸோ குருவுடைய பார்வை வந்து விழும். கேதுவுடைய டிரான்சிட்டும் ராகுவுடைய டிரான்சிட்டும் விரிச்சிக்கிறதுக்கு குழப்பங்கள் நிறைந்த கால அளவை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ குரு வந்து நீச்சமாகி மூன்றாம் இடத்துல போகும்போது நல்ல பலன்கள்லாம் நடக்குமா அப்படின்னா, ஏதோ நல்லா நடக்கிறது மாதிரி இருந்து சில விஷயங்கள் வந்து டிலே ஆகுதுன்னு அர்த்தம். இன்னும் ஃபர்தராக ஒரே ஒரு அட்வான்டேஜ், சனியால் தொல்லை இல்லை. ஒரு மோசமான பலன் எதுவும் நடக்கலை, ஆனால் நல்ல பலன் நடக்காமே இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு கெட்டதெல்லாம் போயிடுச்சு, ஆனால் நல்லது இன்னும் நடக்கலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த விருச்சிகம் கொண்டு போகுது. இப்போ இது எல்லா ராசிக்கும் இந்த எல்லா விருச்சிகத்துக்கும் அப்படி நடக்குமா? நீங்கள் வந்து விருச்சிக ராசி, எனக்கு அப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னமும் விருச்சிகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு லக்னமாக ஒரு மீனமாக இருக்குது இல்லை கடகமாக இருந்ததுன்னா யூஆர் சேஃப்னு அர்த்தம். நடக்கக்கூடிய பலன்கள் உங்கள் மனசுக்கு திருப்தி இல்லைனாலும் கூட நடக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்னு அர்த்தம். அதாவது லக்னம் வந்து உங்களுக்கு விருச்சிகத்தை தவிர வேறு லக்னமாக இருந்தால் தசா புக்திகளை நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா விருச்சிகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் என்ன, உங்களுக்கு வந்து விசாகம், அதுக்கு தான் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை. ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களால் உங்களுடைய தசா பலன் என்ன, தசா புக்திகள் என்ன, இதை பொறுத்து மாற்றங்கள் வரும். ஒருவேளை தசா எனக்கு ஃபேவராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்னோடய பாக்கியாதிபதி தசை நடக்குது, கேந்திராதிபதி தசை நடக்குது, ஆனால் இந்த கோச்சார் பலாம் நான் ரொம்ப வரி பண்ணிக்கணும் தேவையே கிடையாது. ஏன் இந்த விருச்சிகத்துக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, டிரான்சிட்ஸில் வந்து இந்த மேஜர் ஃபோர் பிளானட்ஸுடைய டிரான்சிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பிளானட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவராக இல்லை. சரி, இது ஃபேவராக இல்லை, தசா புக்தி ஃபேவராக இருந்ததுன்னா
பேர்த் சார்ட் ரொம்ப ஃபேவராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அப்போ பலன் கொடுக்கும், அப்போ நீங்கள் நினச்ச விஷயத்தெல்லாம் நடக்க வைக்கும். என்ன அந்த கோச்சாரம் சரியில்லாத போது கொஞ்சம் இழுபறியாக நடக்கும். அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை ஒரு மணி நேரம் கழித்து முடியும், பட் நடக்கும். இதுதான் வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன்னு சொல்கிறேன். ஸோ தசாபுகத்துடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சுபமான மாற்றத்தை கொடுக்க தயார் செய்யும்னு அர்த்தம். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேரேஜ் பிளான், இல்லை உங்களுடைய ஒரு கரியர் பிளான், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், உங்களுடைய வீடு ப்ராப்பர்ட்டி பிளான், இல்லை உங்களுடைய சில்ட்ரன் குழந்தைகளை பற்றின ஒரு சில பிளான், எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. ரொம்ப சூப்பரான டிரான்சிட்டை அதை எடுத்துக்க முடியல, கொஞ்சம் நிதானிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. சரி குழப்பமாக இருக்குது, எனக்கே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலன்னா அமைதியாக விட்டுடுங்க. சில சமயத்தில் ஒரு மோசமான நேரத்தை நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அமைதியாக இருக்கவங்களுக்கு பல பிரச்சனை தானாக நிவர்த்தி அடையுது. ஸ்கார்பியனை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பலன் வந்து ஜஸ்ட் பி காம், கண்ட்ரோல் யுவர் மைண்ட், சாந்தமாக இருங்க, தானாக நேரம் வரும்பொழுது பிரச்சனைகள் ஒன் பை ஒன்னாக விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இதெல்லாம் மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஃபேவர் பண்ணும், அதோடைய அட்வான்டேஜ் உண்டு. ஸோ விருச்சிகம் என்னை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை இழக்காதீங்க, பொறுமையை இழக்காதீங்க, நம்பிக்கையை கைவிடாதீங்க, திட்டமிட்டு செயல்படுங்க, ரொம்ப குழப்பமாக இருந்தால் மெடிடேட் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், நல்ல ஆலோசகர் நல்ல நண்பர்கள்கிட்ட வந்து ஐடியா கேட்டு பண்ணுங்கள், ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பேர்த் சார்ட்டோட செக் பண்ணிக்கோங்க. தசாபுக்தி வலுவாக இருக்கான்னு பார்த்து எந்த ஒரு முக்கிய முடிவை அவசர காலத்தில் எடுக்கணும்னாலும் யோசிச்சு எடுங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வெகு காலமாக வந்து நீங்கள் காத்திருந்த விஷயம் என்னென்னா இந்த தனுசு ராசிக்கு எப்போ தான் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும், இந்த சனி பெயர்ச்சி எப்போ நடக்கும், ராகுக்கு எதுவாவது நன்மையை செய்யுமா, குருவாவது நன்மையை செய்யுமா, நம்ம தனித்தனியாக வந்து இந்த ராசிகளை பற்றி பலன்கள் கொடுத்தோம். இப்போ ஒரு கம்பைண்டாக நம்ம பார்க்கும்பொழுது தனுசை பொறுத்த வரைக்கும் குரு வந்து செகண்ட் ஹவுஸில் நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து என்டர். ஸோ இந்த என்ட்ரி வந்து எப்படி என்ன பண்ண போகுது, நீச்சமான குருவாச்சே, லக்னாதிபதி உங்கள் ராசியாதிபதி, குரு நீச்சமானாலும் கூடவே சனி இருக்குது, சனி வந்து பாத சனியாக இருக்குது, சனி வீட்டில் குரு என்ட்ரானவனு ஒரு சுபத்தன்மை, சனிக்கே வந்து ஒரு நன்மையை செய்யணுன்ற எண்ணங்கள். இப்போது சனி வந்து ஒரு கொரூரர், ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி சனி வந்து ஒரு நெகட்டிவான பிளான், ஒரு கொரூரர், எப்போவுமே வந்து நெகட்டிவாக பேடாக திங்க் பண்ணுவார், ஒரு ஜஸ்டிஸ்க்காக எப்பவுமே பழி வாங்குவார், இல்லை தண்டனை கொடுப்பா அப்படின்னு நம்ம வச்சுப்போம். குரு என்ட்ராகும்போது என்னென்னா ஒரு சூப்பர், இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போகிறாங்க, ஒருத்தருக்கு எப்பவுமே ஒருத்தரோட சண்டை போடுற பழக்கமோ இல்லை வந்து பிரச்சனைகளை உண்டாக்குற பழக்கமோ இருக்குது. இன்னொரு நண்பர் வந்து சுபமான குணம், எந்த விதமான பிரச்சனைக்கும் போக மாட்டார், சாந்தமான மனம். இப்போ இந்த சண்டை போடுற ஃப்ரெண்டு கூட இவர் இருந்தார்னா இவர் இவர் கட்டுப்படுத்துவார்னு அர்த்தம். இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த குரு சனியுடைய காம்பினேஷன் பாருங்கள், ஒரு அசுபர் ஒரு சுபர், ரெண்டு பேரில் வந்து சுபருடைய பலம் வந்து குறைவாக இருக்குது, அசுபருடைய பலம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சுபருடைய பலம் குறைவாக இருந்தாலும் சுபர் சுபர் தான். ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு வகையில் அந்த சனியை வந்து பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் குரு சனி காம்பினேஷன் செகண்ட் ஹவுஸில் வந்ததுன்னா இன்கம் ஓரியண்டடாக ஒரு ஜெனரேஷன் கொடுக்கும். ஸோ இன்கம்க்கு தான் மெயின் ஃபோக்கஸ் கொடுக்கும், பணம் பண்ணி ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், எப்படியாவது இந்த கடன் பிரச்சனை தீர்த்து ஆகணும், பிரச்சனைகளை முடிக்கணும், கோர்ட்டு வழக்கெல்லாம் சால்வ் பண்ணணும், எப்படியாவது கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இன்கம் எப்படி ரைஸ் பண்ணலாம், எந்த இடத்துல வேலைக்கு தேடலாம், ஃபாரின் போயிடலாமா, லோக்கல்லையே இருக்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த ஐடியாஸ் பயங்கரமாக போகும். இப்போ இதுக்கு ஏதாவது பிரச்சனையாவோ இடையவாகவோ இல்லை அன்வான்டாக ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குமா, தனுசை விட்டு கேது வெளியில். தனுசுக்கு 6 இடத்துல ராகு, ராகுவை வந்து குருவும் போய் பார்த்துடும். ஸோ இது ஒரு வகையில் இந்த தனுசுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக ஃபேவரபுளான டைரக்ஷனில் மூவ் பண்ண போகுது. இது எந்த டைமில் தான் நடக்க போகுது, 23rd September 2020 ராகு கேது டிரான்சிட். இந்த குருவுடைய பார்வை கரெக்டாக போய் ராகு மேலே விழும்பொழுது இந்த ராகுவுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய ப்ளஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இடத்துல ராகு நின்றால், அதாவது ஒரு பாவ கிரகமான நிழல் கிரகமான ராகு வந்து எப்போல்லாம் 6 இடத்துல தொடர்படுதோ அது ஒரு சுபர் வீடாக இருந்ததுதான். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து சுக்கரனுடைய இந்த ரிஷப வீடு, ஒரு சுபர் வீடு, இது வந்து ராகுக்கு வந்து அடிப்படையில் இந்த பேஸே வந்து ஒரு ஒரு நிழல் வந்து ஒரு சுபமான இடத்துல வந்து விழுதுன்னு அர்த்தம். அது வந்து ஒரு பேஸ் வந்து ஒரு பாசிட்டிவான பேஸ், ஒரு சுபர் பார்வை வந்து மறுபடியும் விழுது, அது யார், குருவுடைய பார்வை. இது நவம்பர்லேருந்து ஸோ குரு பார்வை மறுபடியும் ராகு மேலே விழுது, சுக்கரனுடைய வீட்டில் ராகு இருக்குது, 6 வீடு ராகு இருக்குது. இது என்ன பண்ணும், இந்த 6 வீடு உண்டான தன்மையெல்லாம் அது வந்து அழிக்கும்னு அர்த்தம். கடன் பட்டவங்களுக்கு கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய நிவர்த்தியை கொடுக்கும், நோய்கள் உடையவங்களுக்கு நோய்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கும்,
பிரச்சனைகள், வழக்குகள், வீணான கஷ்டங்கள், மன வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள், சச்சரவுகள், இதெல்லாம் நிவர்த்திக்கு இந்த ராகு கொண்டு வந்துடும். ஸோ ராகுவால் நடக்கக்கூடிய பலன்கள், குருவுடைய பார்வையை பெற்று ராகு செய்யக்கூடிய பலன்கள், சுபமான முன்னேற்றமான நல்ல பலன்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ சனியும் குருவும் ஒன்றா இருக்குது, இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? எப்படியாவது இந்த ஃபேமிலியை வந்து நாம் வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிற தேரை இழுத்துட்டு போகணுமே, நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம படிக்க வைக்கணுமே, பேரண்ட்ஸை காப்பாற்றணுமே, மனைவிக்கெலாம் ஏதாவது நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணுமே, நம்ம குடும்பத்துக்கு தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணணுமே, எல்லாரும் என்னுடைய வயசில் உள்ளவங்களாம் நல்ல ஒரு நிலை இருக்காங்க, நான் இன்னும் வரலையே, என்னுடைய எதிர்காலம் இப்படியே தான் போகுமா, இந்த மாதிரி ஒரு கனவுகள், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருந்ததுன்னா இந்த டிரான்சிட் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு அதுக்குள்ள ரூட்ஸை வந்து கனெக்ட் பண்ண வைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து வேலை செய்ய தயார், எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் முன்னேற தயார், எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கலை, நான் நல்ல அறிவுள்ளவன் தான் ஆனால் என்னுடைய அறிவை யாரும் மதிக்கலைன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். இது வரைக்கும் தெர் இஸ் நோ ஸ்பேஸ், நோ, உங்களுக்கு வந்து ஒரு விண்டோவே இல்லை, ஒரு கதவே இல்லை, ஒரு காற்றும் வரல, ஒரு வெளிச்சமும் வரல, இந்த முறை வெளிச்சமும் காற்றும் நல்லா வரும். அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வழிகள், உதவிகள், ஆதரவு, இதெல்லாம் நடக்கிற நேரம் தான் இந்த நேரம். இதை நீங்கள் மேரேஜ் பார்ட்டில் எடுத்து பாருங்கள். திருமணம் ரெண்டில் குரு, சுபமான ஒரு பேச்சு, சுபமான ஒரு பலன், ஒரு திருமணம் நடக்குது, திருமணத்துக்கு எல்லோரும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோருடைய ஆதரவும் கிடைக்குது, கடன் உதவியும் கொடுக்குறாங்க, சில பேர் பொருள் உதவியும் கொடுக்குறாங்க, அந்த நிலைமையும் வரும். ஒரு குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் குதூகலம்னு அர்த்தம். குரு ரெண்டாம் இடத்துல வாக்கு பலிதன், நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு காமிக்க முடிஞ்சுது, நம்ம சொன்னதை நம்ம எப்படியும் செஞ்சிட்டோம், கடன்பட்டோ நம்ம வந்து செஞ்சிட்டோம், இதெல்லாம் வந்து இந்த குரு கொடுக்கறது. அப்போது இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி காம்பினேஷன் ப்ளஸ் வந்து ராகு கேதுடைய டிரான்சிட், ஓவராலாக நான்கு கிரகங்களுடைய கூட்டணி அல்லது நான்கு கிரகங்களுடைய இடம் பார்வைகள் என்ன பண்ண போகுதுன்னா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய திருமணம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய குழந்தை பாக்கியம், இதில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக எந்தெந்த வயசுக்குரியவர்களுக்கு எந்த மாதிரியான ரூபத்தில் வந்து அவங்களுக்கு தேவைகள் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அதுக்குள்ளான வேல்யூபிள் ஒரு ரிசல்ட்ஸை வந்து இது கொண்டு வரும்னு அர்த்தம். ஓரளவுக்கு ஆஃப்டர் ஸோ லாங் டைம் இந்த தனுசுக்கு நல்ல பலன்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தயாராக இருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஷூராக வந்து நீங்கள் நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குள்ளான நேரம் ஆரம்பம். மகரம் ராசி இந்த ராகு கேது குரு சனி கூட்டணி என்ன பண்ண போகுது? மகரம், சரி ஜென்ம சனியாக இருக்கே மகரம், ஜென்ம சனியை வச்சுக்கிட்டு என்ன தான் எனக்கு குரு வந்தாலும் ராகு கேது மாறினாலும் ஏதாவது பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு அதிபனே வந்து சனி தான். ஸோ உங்கள் ராசிக்கு அதிபனான சனி உங்கள் ராசியில் பிரவேசிக்கிற ஒரு காலம். செப்டம்பர் 29 என்ன நடக்க போகுது? சனி வக்ர நிவர்த்தி அடைய போகுது. ஒரு ராசிநாதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைச்சிட்டாருன்னா அவருடைய தனித்தன்மையில் அவர் வந்து பலமடைய போகிறாருன்னு அர்த்தம். இது மகரமுக்கு ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக. உங்கள் ராசிநாதன் உங்கள் இடத்துல இருக்காரு, நம்ம வீட்டில் நம்ம இருக்கும், ஏன் ஆஃபீஸில் நான் இருக்கேன், ஏன் சீட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அது ஒரு பாசிட்டிவ், அதுதான் சனி செய்யும். அந்த மாதிரி ஒரு பலன் வந்து சனியால் ஃபேவர் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ குருவுடைய என்ட்ரி, இப்போ ஜென்ம குரு வனத்திலே இது வந்து ஒரு பழைய பழமொழி, இந்த காலத்தை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆனால் குரு முதல்ல வீட்டில் வந்தார்னா அதாவது இந்த கிரகங்கள் நிற்கிற வீடுகள்லாம் அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி அதோடைய எனர்ஜிஸை வந்து தாங்க முடியாது. இப்போ ராசிநாதன் சனியே இருந்தாலும் கூட அந்த கிரகம் அந்த ஃபஸ்ட் ஹவுஸில் வரும்பொழுது அதை வந்து தாங்கக்கூடிய வலிமையை கொடுக்காது. நிற்கிற இடத்துக்கு கிரகத்துக்கு பவர் கிடையாது, பார்க்குற இடத்துக்கு தான் கிரகங்களுக்கு பவர் அதிகம். பார்க்கும் இடம்தான் வந்து கிரகங்களுடைய பலன் கொடுக்கும்னு அர்த்தம். நிற்கிற இடத்துக்கு அதோடைய பலன்கள் வந்து குறைவு தான். சரி, இப்போ சனியும் குருவும் ஒன்றா நிற்க போகுது இந்த மகரமில், இது ஏதாவது பலன் தருமானா? பிறருக்கு பலன் தரும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா நடக்கும், உங்கள் பாஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுமா அது நடக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுமா அது நடக்கும், பிறருக்கு பலன் தரும். உங்கள் மகரமில் வந்து சனியும் குருவும் நின்னால் உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் பலன் உண்டு, உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு உங்களால் பலன் உண்டு, நீங்கள் ஏதோ பெருசாக நல்லா சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் ஸ்கூலுக்கு உங்களால் பெருமை, அதனால் உங்களுக்கும் பெருமை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் கிடைக்கிது, உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு கெயின், நீங்கள் தான் டீலை முடிக்கிறீங்க, நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அந்த இன்புட் எப்படின்றத பிளான் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு அதை வந்து கெயின். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி குரு கூட்டணி உங்களை சார்ந்தவர்களுக்கு அதிகமான ஆதாயத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால அளவு. சரி, இப்போ ராகு கேதுவை நம்ம வந்து ஒரு கம்பைண்டாக எடுத்து பார்ப்போம். ராகு எங்கே வரார், கேது எங்கே வரார்? 11th ஹவுஸில் கேது, 5th ஹவுஸில் ராகு, இது இரண்டு விதமான பலனை பிரித்து கொடுக்கும். இந்த 11th கேது வர்றது நல்லது தான். கேது பொதுவாக பெரிய நன்மைகளை செய்யலனாலும் கூட 11th ஹவுஸில் கேது கனெக்ட் பண்ணுறதுனால
இந்த கேதுவால் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து இப்போது வெளிநாடுகளில் வந்து சில பேர் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அதன் மூலமான கான்டாக்டில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பலன்களுக்கு கேது வந்து ஃபேவர்னு அர்த்தம். ஸோ கேதுவால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? எதிர்பார்க்காத ரூபத்தில் இன்கம்லேயோ உங்கள் கரியர்லேயோ உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்கள் லைஃபுடைய பிளான்லேயோ எக்ஸலன்ட் ரிசல்ட்டை கேது கொடுக்கும். ராகுவால் ராகு ஃபிஃப்த் ஹவுஸில் மனக்குழப்பம், ஃபேமிலியில் குழந்தைங்களால் மன அமைதி இழக்க வேண்டிய சூழ்நிலை. பட் குரு பார்வையும் போய் விடுது, மன அமைதி இழந்தாலும் உடனே அது வந்து ரெக்கவரி. ஸோ அவங்க பண்ணுற செயல்கள் உங்களுக்கு சில அதிருப்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புத்தி சொன்ன பிறகு அவங்க வந்து கேட்டுக்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொண்டு வரும். இப்போ ராகுவோடைய இந்த டிரான்சிட்டும் கேதுவோடைய டிரான்சிட்டும் உங்களுக்கு வந்து ஒரு செமி குட் செமி பேட் மாதிரி போகும். குரு பார்வை ராகு மேலே இருக்கிறதால நிவர்த்தி உண்டு. கேதுக்கு எந்த பார்வையும் தேவையில்லை, ஏன்னா அது 11 தான் இருக்குது. எந்த பார்வையும் இல்லைனாலும் கூட அது ஒன்றும் நெகட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்க போகிறதுக்கு இல்லை. சனி ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதிக வைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் பாருங்களேன், இப்போ நீங்கள் 16 இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் இல்லாத ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 25 இருக்கீங்க, கரியரில் என்ட்ரா ஆகிருக்கீங்க, இப்போ தான் லைஃப்பில் வந்து க்ரோத்தை நோக்கி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு சேலஞ்ச் எடுத்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு 27 கல்யாணம் பண்ண போகிறீங்க, கல்யாணம் வாழ்க்கைனா எனக்கு என்னென்ன தெரியாது, நான் ரொம்ப அப்பா அம்மா செல்லமாக வாழ்ந்துட்டேன், இனிமேல் வந்து பொறுப்புகள் அதிகமாக சுமக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ மகரமில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக நீங்கள் சுமக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் ஒரு மிடில் ஏஜ் 35-40 இருக்கீங்க, இது வரைக்கும் ஃபேமிலிக்காக நான் எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும், எப்படியாவது ஒரு சொத்து வாங்கி கொடுத்துடணும், ஒரு வீடை கட்டிடணும், இந்த மாதிரியான ஒரு கூடுதல் பாரமான ஒரு பலமான விஷயத்தை எப்படியோ கடனுடன் வாங்கி நீங்கள் வந்து செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். 60 எட்டிட்டீங்க மகர ராசி, எப்படியாவது நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துடணும். வி ஹேவ் டு பிளான் ஃபார் தட். நம்ம எவ்வளோ காலம் இருக்கும்னு தெரியாது, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் அழகாக பிரித்து கொடுத்து நிம்மதியாக ஒரு வழியை கொடுத்துடணும். இந்த மாதிரி எண்ணங்கள் இதுதான் வந்து மகரம்க்கு. இது உங்களுக்கு அடுத்த ஃப்யூச்சரை பற்றியோ உங்களை சார்ந்தவங்களை பற்றின சில சிந்தனைகளும் அதுக்குறான செயல்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேரம், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மகரம் அடுத்த சில காலங்கள் இல்லை, குறிப்பாக வந்து ஒரு 8 குரு சனி ஒன்றா இருக்கும், ராகுக்கு இது டிரான்ஸ்லேட், ராகு மேலே குருவுடைய பார்வை, இதெல்லாம் இதுதான் பண்ண போகுது. என்ன பண்ண போகுதுன்னா உங்களுடைய பிளானை வந்து என்ன, எங்கே இருக்க போகிறோம், எங்கே வசிக்க போகிறோம், எங்கே நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்க போகிறோம், எங்கே வந்து நம்ம திருமணம் நடத்தி கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி பலவிதமான திட்டங்களை, மெயினாக கரியரில் எங்கே நம்ம வேலை பண்ண போகிறோம், எந்த நாட்டுக்கு பிரயாணம் பண்ண போகிறோம், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு டைம் வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டிசிஷன் மேக் பண்ணோம், லைஃப்க்கு வந்து ஃப்யூச்சருக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அதுக்குறான டைம் தான் மகரமுக்கு. இந்த பர்டிகுலர் இந்த 4 கிரகத்துடைய கூட்டணியான ஒரு பெயர்ச்சிகளும் கூட்டணியான ஒரு பலன்களும் ஒன்றா கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலம் ஆரம்பம். வாழ்த்துக்கள். கும்பராசி குரு சனி ராகு கேது கும்பராசிக்கு என்ன பொறுத்த போகுது? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ குரு பெயர்ச்சி பலன் தனியாக பார்த்தோம். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 12 குரு வருது, ஸோ ஒரு விரயங்களாக பண்ணக்கூடிய குருவாக இருக்கே, ஸோ கும்பத்துக்கு இது ஃபேவராக இல்லையேன்னு ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். சனி பெயர்ச்சி, சனி வந்து 30 உள்ளவங்களுக்கு முதல் சுற்று ஏழு சனி, அதுலேயும் விரைய சனி, செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கும் விரைய சனி, 3 சுற்றில் உள்ளவங்களுக்கு நோய்கள் பற்றின ஒரு விரைய சனி, இதுவும் வந்து ஏதோ சரியாக இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுருக்கலாம். இப்போ ராகு கேது எடுத்தாலும் 10 கேது, 4 ராகு, சுகஸ்தானத்தில் ராகு சுகத்தை கெடுக்கும், 10 தனியாக இருக்கிற கேது கிரகப்பார்வைகள் கிடையாது, அதனால் ஒன்றும் ஆக்டிவேஷன் இல்லை, டோட்டலாக வந்து இந்த கும்பம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய வருத்தத்துக்கு ஆளாக வேண்டாம். சி, ஒரு ஒரு பிளானட்டும் எல்லா ராசிக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் 12, 8, 6 இதெல்லாம் நகர்ந்து தான் ஆகணும். அது எல்லா மனிதருக்கும் நடக்கக்கூடிய பலன்கள் தான். கும்பத்தில் பிறந்த எல்லாருக்குமே இப்படி தான் பலன் நடக்கணும் கிடையாது. குரு சனி கூட்டணி உங்களுக்கு 12 வருது. இந்த 12 என்னென்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அயன சயன போஜன மோட்சக்காரகம், சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த 12. ஸோ சனி குரு சேர்க்கையெல்லாம் என்ன பண்ணுன்னா, வேலை இருக்கோ இல்லையோ ஒரு ஆனந்தமாக நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு கூட இந்த முறை வந்து ஓய்வு எடுக்கிற நேரம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு 60 மேலே உள்ளவங்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கலான்னா, சப்போஸ் ஹெல்த்தில் இஷ்யூஸ் வருது, ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு வருது, ரெஸ்ட் எடுக்க சொல்கிறார் டாக்டர், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம். 40 உள்ளவங்களுக்கு ரொம்ப காலம் உழைச்சிட்டாங்க, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் காலம் வந்து சில பேருக்கு வந்து ஜாபில் வந்து திருப்தியான ஜாப் இல்லை, சில பேருக்கு ஜாபில் வந்து இழப்பு வர்றதுக்கு உண்டான ஒரு சான்சஸ், இது ஒரு ரெஸ்டிங் டைம் அப்படின்னு நம்ம இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 30 இருக்கிறீங்க, அலைஞ்சி கலைஞ்சி முட்டி மோதி பார்க்குறீங்க, ஒன்றும் நடக்கலை, அப்போது மனதை வந்து அலைப்பாய விடுறது, மனசில் வந்து தேவையில்லாத ஒரு வருத்தங்களை அதிகரிக்க, இதெல்லாம் தான் அந்த 12 பலன். இப்போ குரு சனி கூட்டணி 12 இருக்கிறதுனால அலைச்சல், மன உளைச்சல்,
அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த், உங்களுக்கு வந்து காரிய சித்தி இல்லை. காரிய சித்தினா என்ன? நினச்சோம் முடித்தோம், அது காரிய சித்தி. இந்த 12 போய் உட்காந்துருக்கு. இது வந்து விரயம், நேரம், காலம், உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் விரயம், அலைச்சல், பிரிவு, சில பேருக்கு வருத்தம். இதுதான் கொடுக்க போது இந்த கிரகங்கள். அக்செப்ட் வாட் இஸ் வாட். இதனால் வருத்தப்படுறதுனால இன்னும் வருத்தம் தான் அதிகரிக்கும். இது வந்து கும்பராசிக்கு ஒரு பொதுவான பலன். மனதை கட்டுப்படுத்தக்கூடியதான் ஒரு ராசி. உங்கள் மனதில் இந்த மாதிரி வருத்தங்கள் வரும்னு தான் அதோடைய பாயிண்ட். லக்னம் ஒரு வேளை சேஞ்சாக இருந்ததுன்னா, நீங்கள் சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம் வந்து பிறந்துட்டீங்க, ஆனால் ராசி வந்து உங்களுக்கு கும்பம், இது ரிஷபம்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. அப்போ பலன்கள் நல்லா நடக்கும், மனசில் பெருசாக அதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. நினச்ச அளவுக்கு பணம் சம்பாதிப்பீங்க, நினச்ச அளவுக்கு நீங்கள் வந்து வேலை பண்ணுவீங்க, பிஸ்னஸ் நல்லா பண்ணுவீங்க, ஃபேமிலி கூட நல்லா எல்லாம் முடிச்சுடுவீங்க, வேலையை கடமையை முடிப்பீங்க. பட் அந்த கும்ப ராசியை சேர்ந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அதுதான் அந்த ராசிக்குண்டான ஒரு பலன். ஸோ ஒரு ராசியை நீங்கள் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ராகுக்கு ஏதோ நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா, 4th ஹவுஸில் ராகு, ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, ஆரோக்கியத்தில் கூர்ந்து கவனிங்க, ஹெல்த் ஆஸ்பெக்டில் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க. 10th கேது, கரியரில் பிஸ்னஸ் குறிப்பாக பண்ணுறவங்களுக்கு கரியரில் ரொம்ப அதிகமாக கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது, மோர் ஃபோக்கஸ். கேது 10th இடத்துல இருந்தால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பண்ண பிஸ்னஸ், கேது தசை நடக்கிறவங்களுக்கு குறிப்பாக நிறைய பேர் அந்த கேதுன்னா வந்து ஒரு ஆன்மீக கிரகம், ஒரு சேவை கிரகம். பணம் பண்ணுறதுக்கு இந்த கேது லாக்கி கிடையாது. ராகு நல்ல பணம் பண்ணுறதுக்கு லாக்கியாக இருக்கும். கேது வந்து சர்வீஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளானட். எப்போல்லாம் 10 கேது வருதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தொழிலை வந்து வேண்டாம் விடுறது, வேலையை விடுறது, மாற்றுறது, சேவை அடிப்படையில் அவங்க பயணத்தை தொடர்றது, இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகத்துடைய மாற்றங்கள், இந்த கிரகத்துடைய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல இல்லைனாலும் கூட, உங்கள் சுய ஜாதகம், உங்களுடைய தசாபுக்தி இது வலுவாக இருந்தால், உங்கள் தசாபுக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த பலன்லாம் ஒரு 10-20% தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். மற்றபடிக்கு உங்கள் தசாபுக்தியுடைய பலன் தான் ஹையஸ்ட்டாக பேசப்படும். போச்சார்ட்டில் ஒரு வேளை யோகமாக பிறந்துட்டீங்க, உங்களுக்கு நல்ல திசைகள் இருக்கீங்க, அப்போ இந்த கோச்சார பலன்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப மினிமம் லெவலில் தான் வேலை செய்யும். அதனால தான் நான் சொன்னேன், இதை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருசாக வருத்தப்பட வேண்டாம். ஸோ கும்பம் எதிலும் தேவை கவனம். நான் ஒரு பொது பலனாக சொல்லும் போது எதிலும் தேவை கவனம். உங்கள் திருமண வாழ்க்கை, உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய படிப்பு, எல்லா விஷயத்துலையுமே கிவ் மோர் ஃபோக்கஸ், மோர் கான்சன்ட்ரேஷன், அவேர் ஆஃப் திங்ஸ். இன்னும் ஒரு கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை நீங்கள் அழகாக விலக்கி வைக்கலாம், தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக விலகி இருக்கலாம். ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க, ஓவர் எமோஷன் ஆக வேண்டாம், ஓவர் கோபத்துக்கு போக வேண்டாம், சிம்பிளாக விட்டுடுங்க. நேரம் சரியில்லைன்னா நம்ம நல்லது சொன்னாலும் அது கெட்டதாக தெரியும், நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம கெட்டது சொன்னாலும் நல்லதாக தெரியும். அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரான இடத்துல டைரக்ட் ஆகலை, அமைதியாக இருங்க, யார் கிட்டையாவது ஹெல்ப் கேளுங்க, சப்போர்ட்டில் இருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, பேரண்ட்ஸ், அவங்களோட நீங்கள் மெர்ஜ் பண்ணி உங்கள் லைஃப் வந்து லீட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய பெஸ்ட் சஜஷனாக நான் கொடுக்குறேன். குட் லக். மீனம் ராசி, இந்த குரு, சனி, ராகு கேதுடைய டோட்டல் கம்பைன்டு டிரான்சிட் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுது? முதலே சொன்னது தான், ஃபஸ்ட்டு வந்து தனியாக நம்ம குரு மட்டும் எடுத்தோம்னா மீனம்க்கு குரு பலன் உண்டா? 11th ஹவுஸில் குரு. ஸோ மீனம்க்கு குரு வந்து உங்களுக்கு ஃபேவரான சைடில் டைரக்ட் பண்ணுறாரு. எந்த மாதத்துலேருந்து? நவம்பர் 2020. ஸோ குரு பலன் அப்படின்னு வந்துடுச்சுன்னா மேரேஜ், பிஸ்னஸ், கரியர், ஜாப், ப்ரொமோஷன், ஸ்டேட்டஸ், இது வந்து குருவால் ஏற்படுது. இப்போ சனியை வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிப்போம். சனியோடு சேர்ந்த குரு இப்போ என்ன நடக்க போகுது? 11th ஹவுஸில் சனியோடு சேர்ந்த குரு, சனியும் குருவும் இணைவு, இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய கரியரில் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம், ஸோ உங்களுடைய லைஃபுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயரப்போகுதுன்னு அர்த்தம். குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால மேன்மையாக இருக்கும்னு அர்த்தம், மரியாதை கிடைக்கும்னு அர்த்தம், ஒரு வாழ்க்கை தரம்ன்றது ஒரு படி மேலே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குரு சனியுடைய காம்பினேஷன், ராகு கேது நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 4 கிரகங்களுடைய இந்த டோட்டல் கூட்டணி மீனம்க்கு என்ன பண்ண போகுது? மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து 3rd ஹவுஸில், 3rd வந்து ராகு, 9th கேது, 9th உள்ள கேது ஆன்மீகம், 3rd உள்ள ராகு வந்து உங்களுக்கு சகாயம், ஃபேவர்ஸ். இந்த ராகு மேலே குருவுடைய பார்வையும் போய் விழும். ஒன்ஸ் வந்து ராகு ஒரு சுப வீட்டில் இருந்து குருவுடைய பார்வையை போய் ராகு ரிசீவ் பண்ணிட்டாருன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் போதுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் மீனம் ராசிக்கு எடுத்துங்க, 3rd ராகு, 11th குரு சனி. நீங்கள் இந்த ராசிக்கு ரெண்டு பொறுமும் பாருங்கள்,
ராசிலேருந்து மூன்றாவது வீடு நீங்கள் கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும், நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சனி இருக்கும், பலமான கூட்டணி, ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ஆதரவு பெருகுதுன்னு அர்த்தம். அப்போ மீனம்க்கு, மீனம் ராசி இல்லை மீனம் லக்னம்க்கு, ஆஃப்டர் சோ லாங் டைம் உங்களுடைய கரியரில் உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுக்குன்னு ஒரு தடத்தை வந்து நீங்கள் பதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். இது மீனம்க்கு வந்து உங்களுடைய கரியரில் உங்களுடைய வெல்த், உங்களுடைய இன்கம், உங்களுடைய லக், உங்களுடைய ஜாக்பாட், இதெல்லாம் கூட பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. பிஸ்னஸ் பீப்புள், யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கிறீங்களோ, ப்ராஃபிட் அண்ட் கெயின் வந்து அதிகமாக அள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம். சடனாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும், சடனாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேவர்ஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து குரு சனி கொடுக்கக்கூடிய இன்னொரு பலன். ஸோ ராகு மேலே குரு பார்வை, அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு சனி கூட்டணி, எதிர்பார்த்த பலன்கள்லாம் கரெக்டான ட்ராக்கில் போகும். சி, நாம் நினச்சி ஒரு பிளான் பண்ண ஒரு விஷயம், அது ஒரு கரெக்டான ட்ராக்கில் போனாலே அது ஒரு சக்ஸஸ்னு அர்த்தம். அந்த வகையிலையும் இது வந்து ஒரு ஃபேவராக இருக்குது. இப்போ மேரேஜ் ஆஸ்பெக்ட், பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ராகுக்கேது தொந்தரவுகள் கிடையாது. ஸோ மேரேஜில் தடங்கள் ராகுக்கேதுவால் கிடையாது. தடங்கள் பண்ணுற கிரகங்களான சனி எங்கேயாவது 8, 12, 4 இருக்கா? அதுவும் இல்லை. 11th ஹவுஸில் உங்களுக்கு எதெல்லாம் எதிர்ப்பாக வரணுமோ, எதெல்லாம் பிரச்சனைகளாக வரணுமோ, அதுவே உங்களுக்கு வந்து லாபத்தில் கரெக்ட் ஆகிடுது. அடுத்து வந்து குரு. இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேவர் பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11th ஹவுஸில் இந்த குருவோடைய பொசிஷன் இருக்குது. ஸோ 11th ஹவுஸில் இந்த குருவோடைய பொசிஷன் வந்ததுன்னா இது ஏதாவது பெனிஃபிட் பண்ணுமா, ஆடிட் அட்வான்டேஜ் இருக்குமா, பத்துக்கூடிய குரு கரியரில் இன்னும் கூடுதல் ஃபோக்கஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப், மேரேஜ் லைஃப், சைல்டு பர்த், உங்களுடைய கரியர், ப்ளஸ் உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய பிளான், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, பையிங் அ ப்ராப்பர்ட்டி, ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இது எல்லாத்துக்குமே இந்த டோட்டல் கூட்டணி கிரகங்கள் வந்து வலுவடைய போகுதுன்னு அர்த்தம். மீனவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பிளானட் என்னென்னா செவ்வாய் தான். செவ்வாய் மட்டும் நல்ல டிகிரியில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா, நீங்கள் இந்த இந்த வருஷத்துலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் வந்து மேஷத்தில் மறுபடியும் வக்ரம் அடையும், மீனத்துக்கு வரும், மறுபடியும் ஜான்வரியில் மேஷத்துக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இந்த ரெண்டு ராசிகளே தான் இருக்கும், மேஷம் மீனத்தில். ஸோ செவ்வாயும் கிட்டத்தட்ட ஃபேவரபிள் சைடில் தான் டைரக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து மேஜர் பிளானட்ஸுடைய சப்போர்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. சந்திரன் டெய்லி மூவிங் பிளானட், அது தினந்தோறும் நகரனால அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. கடக வீட்லேயும் வந்து உங்களுக்கு ராகு கேதுகள் இப்போ கிடையாது. ஸோ மீன ராசிக்கு ரூட் கிளியர்னு அர்த்தம், பாத் கிளியராக இருக்குது, உங்களை ரூட் கிளியராக இருக்குது. நீங்கள் வச்சது தான் சட்டம் மாதிரி, நீங்கள் போடுறது தான் உங்களுடைய பிளான்ன்றது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்குனால சாதகமான நேரம். ஸோ ஃபேவரபிள் சைடில் எல்லாமே டைரெக்டாக ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரைட் டைம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், சைலண்ட் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ரைட் டைம். மீனம் மேக் சம் குட் பிளான், லைஃப்க்கு ஃப்யூச்சரை பற்றின சில முக்கியமான பிளான்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு, இனிஷியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைம். இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தலாம், இந்த டைமை நீங்கள் நல்லா பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மனதளவில் ஒரு உற்சாகம் நிறைந்த காலகட்டங்களில் கிரக நகர்வுகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ மைண்ட் வந்து இன்னும் கிளியராக இருக்கும். ஒரு ராசியில் அசுபர்களுடைய இடம் பதியில் அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் கிளியராக இருக்கும்னு அர்த்தம். ஸோ மீனம் சுபமான காலங்கள் ஆரம்பம், சந்தோஷமான காலங்கள் ஆரம்பம், முன்னேற்றமான ஒரு காலங்கள் ஆரம்பம். உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்திங்கன்னா ஷுவராக உங்களுக்கு வந்து வேகமான வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த வளர்ச்சிகளால் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல பலன்கள் தானாக அமையும் அப்படிங்கிறது அர்த்தம். பெஸ்ட் விஷஸ், குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது 4 கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும், இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உன்னான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவெடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.